வணக்கம். இன்று வந்து மூன்றாவது வாரம். இங்க ரக்பில இருக்க தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் மற்றும் தாய் தமிழ் சங்கத்தில இருக்க அத்தனை பேரும் நமக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க. வணக்கம் அக்கா, எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு என்ன திண்ணைக்கு கொண்டு வந்திருக்கீங்க அக்கா? இன்னைக்கு வந்து நம்ம சங்க கால இலக்கியத்தை பத்தி அலசு ஆராய்ஞ்சிருக்கிறாரு ஒருத்தர், வைரம்ன்ற சங்கமா நண்பர்கள் நமக்கும் நம்மளோட சேர்ந்து மற்றும் ரக்பில வாழ் அத்தனை தமிழ் நெஞ்சுகளுக்காகவும் அவர் வந்து நம்மோட ஒரு மணி நேரம் செலவு பண்ண வந்திருக்காரு. யார் அவரு? அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம திண்ணைக்கு வந்திருக்கிற நம்ம விருந்தினரை பத்தி. இன்னைக்கு நான் ஐஸ்வர்யா கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அவ என்ன சொன்னா தெரியுமா? அவர்கிட்ட கேப்போம். ஐஸ்வர்யா நீ சொல்லுமா, என்ன பார்த்தேன்னு அவரை பத்தி? நமக்கெல்லாம் சங்க கால தமிழ் இலக்கியம்னு சொன்னாலே அகனா நூறு புறனா நூறு அது மட்டும்தான் நினப்பு வரும். அதுவும் எப்படி நம்ம 10 மார்க் இலக்கணத்துல சொலையா வாங்கலான்னு மக்கடிச்சு படிச்சிருக்கோம். சங்க தமிழின் தாக்கம் எவ்வளவு ஆழமாக பதியப்பட்டிருக்குன்னு நமக்கெல்லாம் சுலபமா புரியற மாதிரி எடுத்துரைக்க வந்திருக்காரு நம்ம வைரம் சாரதி. சமீபத்துல கீழடி மட்டும் அடி ஆதிச்சநல்லூர்ல நிறைய பழங்கால பொக்கிஷங்கள்ல தோண்டி எடுக்கப்பட்டது. ஆனா இன்று வரை படர்ந்து விரிந்த காவேரி டெல்டா பகுதியில் மட்டும் எதுவும் தோன்றவில்லைன்னு நமக்கு என்னைக்காவது சிந்தித்திருப்போமா? அதற்கு அவர் ஆதாரபூர்வமாக அதை பற்றி அவர் உத்தரம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளோட என்ன சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். அவர் வந்து சோழர்கால வரலாறு முதல் கல்வெட்டு மற்றும் சங்க இலக்கியம், சிந்து சமவெளி நாகரிகம், இது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்த வந்து பகிர்ந்துருக்காரு அவரோட முகநூல்ல. காதல், வீரம், அழகு, அவரு வணிகம், இது மாதிரி பல விஷயத்த நம்மோட சேர்ந்து பகிர்ந்துருக்க இன்னைக்கு வந்திருக்காரு. அவரை பத்தி சொல்லணும்னா, மென்பொருள் பொறியாளர் என்பதை தாண்டி மெய்ப்பொருள் ஆர்வம் மற்றும் தேவைகள் உணர்ந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழனின் தமிழ் மனத்தை பரப்புகின்றார் அகிலமெல்லாம். தமிழ் மேல் உள்ள பற்றுதலால் தமிழ் சினிமா பாடல் முறை, தமிழ் வாழ்வியல், வணிக வரைமுறை வரை ஆராய்ந்து அலசுகின்றார். வைரம் இஸ் a true diamond. Let us explore the enigma of Sangam literature with him. ஆனா தமிழ்லாம் வந்து ஏனோ தானோன்னு படிச்சுட்டு ஏதோ பாஸ் ஆகிட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் படித்தேன். நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் தமிழ் ஸ்கூலில் படித்தது வந்து இஸ் ஹேவிங் இம்பாக்ட் ஆன் மை தமிழ். என்னோட தமிழ் வந்து தெளிவான தமிழ் கிடையாது, என்னால் பிழை இல்லாமல் எழுத முடியாது. இந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு.
நான் கற்க நிற்க அப்படின்ற ஒரு பிளாக் நடத்திட்டு வந்தேன். அது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சஸ் படிச்சுட்டு இருக்கும்போது ஆக்சிடென்டலாக எனக்கு ஸ்மைல் ஆஃப் முருகன் ஒரு புக்கு கிடைச்சிச்சு. அதில் சங்க இலக்கியத்தை பற்றி அந்த செக்கோஸ்லோவாக்கியன் ஆத்தர் காமல்ஸ் வேலேபிள் எழுதினதை பார்த்து எனக்கு ரொம்ப ஊர்க்கமாய் இவ்வளோ அழகா தமிழ் இலக்கியங்கள் இருக்கா அப்படின்னு தமிழ் இலக்கியங்களை பற்றி திருப்பி தேட ஆரம்பித்தேன். எங்கள் லைப்ரரியிலே யூனிவர்சிட்டி லைப்ரரியிலே வந்து சிலப்பதிகாரம் சங்க இலக்கியம் பற்றிலாம் வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ் இருந்துச்சு. அதை எடுத்து படித்து அதை முதல் அந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் அப்படியே எடுத்து பிளாகாக போட்டேன். காலப்போக்கில் வந்து நானே வந்து தமிழ்லேருந்தே படித்து அதுக்கு இப்போதைக்கு ஒரு லாஸ்ட் 10 வருஷமா அட்லீஸ்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் எழுதிட்டு இருக்கேன். அதை தவிர இல்லாமல் ஒரு லாஸ்ட் 2 வருஷமா தமிழ் ட்ரேடை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது வந்து எனக்கு இன்னும் சர்ப்ரைசிங்காக இருக்கு. நான் சங்க இலக்கியங்களை பற்றி நம்ம தமிழர்களும் நம்ம இந்தியர்களும் படிக்கிறத விட வந்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பிரான்ஸ்லேயும் ரோம்லேயும் ஈஜிப்ட்லேயும் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. பிரெஞ்சிலையும் இட்டாலியன்லையும் வந்து தமிழ் இலக்கியங்களை பற்றி சங்கம் இலக்கியத்தை பற்றி அவங்க எழுதுறாங்க. நம்ம சங்க இலக்கியத்தில் நம்மளுக்கு கிடைக்காத இன்சைட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ரிசர்ச் பேப்பராக பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த புரிதலோட நான் கொஞ்சம் ட்ரேட் எக்கனாமி இந்த புரிதலோட சங்க இலக்கியம் படிக்கும்போது வந்து இந்த லாஸ்ட் 2 வருஷமா வந்து என்னோட புரிதலே வந்து சங்க இலக்கியங்களை பற்றி புரிதலே வந்து வித்தியாசமாக மாறிட்டு வருது. அதுக்கு காரணம் வந்து உலகத்துல நம்மளுக்கு மற்ற இடங்கள்ல நடக்கிற ரிசர்ச், மற்ற இடங்கள்ல நடக்கிற ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங் இதெல்லாம் நடக்கிற தெரிஞ்சுக்கிறதுனால வந்து ஒரு சங்க இலக்கியமே வித்தியாசமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா படுது. இப்ப சங்க இலக்கியம் ஜென்ரலா நம்ம பாக்குறோம், சங்க இலக்கியம் சங்கம் வளர்த்த தமிழ் இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி வந்து நான் உங்க இங்கிலாண்ட்ல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேனே. இங்கிலாண்ட் லண்டன் டியூப் இருக்கு. லண்டன் டியூப்ல வந்து உலகத்தில் மிக சிறந்த இலக்கியங்கள் அப்படின்ற ஒரு செலெக்ஷன்ல வந்து டிரான்ஸ்லேஷன்ஸ் வேர்ல்டு இலக்கியங்கள்ல பெஸ்ட்னு அவங்க சோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கான டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து அவங்க போட்டுட்டு வராங்க லண்டன் டியூப்ல. ஸோ அந்த மாதிரி 1960s 1970s வந்து லண்டன் டியூப்ல வந்து ஒரு தமிழ் பாட்டோட டிரான்ஸ்லேஷன் வந்து லண்டன் டியூப்ல இருக்கு. இந்த தமிழ் பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் 20 வருஷத்துல வந்து ஒரு 7-8 படத்துல வந்து இந்த பாட்டு வந்திருக்கு. முதல்ல இந்த பாட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். நான் அந்த பாட்டு உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் 2019 வெர்ஷன் ஆஃப் த பாட்டு வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இது 2018-19 வந்த பாட்டு. இதே பாட்டை வந்து இன்னொரு 5-6 வருஷம் போடுறேன். சோ இந்த பாட்டு வந்து யாயும் யாயும் யாராகியரோ அப்படின்ற ஒரு பாட்டு. நான் உங்களுக்கு வந்து இங்க போட்டு காமிக்கிறேன். ஒரு சிம்பிளான பாட்டு, ஒரு 4-5 வரி தான். ஆனா வந்து 2000 வருஷமா வந்து தமிழர்களை போட்டு உலுக்கிட்டு இருக்க ஒரு பாடல். வைரமுத்து வாலி நீங்க எந்த லிரிசிஸ்ட் எடுத்தாலும் இதுல இருந்து ஒரு 2 லைன் எடுக்காம வந்து அவங்க பாட்டு எழுதியிருக்க முடியாது. இந்த பாட்டோட டிரான்ஸ்லேஷன் தான் வந்து லண்டன் டியூப்ல வந்து இருக்கு. ஸோ இந்த பாட்டு வந்து யாயும் நியாயம் யாராய்களோ எந்தையும் நுந்தையும் இம்முறை கேளீர் ஞானும் நீயும் எவ்வளி அறிதும் செம்புல பேயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே. சிம்பிளான ஒரு கான்செப்ட். எங்க அப்பா அம்மா யாரு, உங்க அப்பா அம்மா எனக்கு என்ன விதத்துல எந்த விதத்துல எனக்கு தெரியும், எனக்கு தெரியவே தெரியாது உங்க அப்பா அம்மா யாருன்னு. ஆனா நீயும் நானும் முதல் வாட்டி பார்க்கும்போது வந்து உன்னோட நெஞ்சும் என்னோட நெஞ்சும் வந்து
ஒரு வானத்திலேருந்து வானம் வந்து தொட்டு பார்க்க முடியாத தூரத்துல இருக்கு, நான் வந்து கீழே இருக்க மண்ணு, நான் வானத்திலேருந்து வந்த மலைத்துளி வந்து மண்ணோட சேர்ந்து ஒரு ஒரு சேராகி அந்த சேத்துல வந்து விளைச்சல் நடக்க போகுது, அந்த விளைச்சல்னால வந்து ஊர் செழிக்க போகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதாவது ஃபர்டிலிட்டி. ஸோ ரெண்டு தெரியவே தெரியாத ஆளுங்க முதல் வாட்டி பாக்குறாங்க, அவங்க உள்ளம் கலக்குது, அவங்க எவென்ச்சுவலா தே ஆர் கோயிங் டு பிகம் அ ஃபர்டைல் கப்புள் அப்படின்றது வந்து இதான் வந்து கண்டதும் காதல் இயற்கை புணர்ச்சி அப்படின்லாம் சொல்லப்படுற கான்செப்ட். இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இதை வந்து ஏ கே ராமானுஜன் அப்படின்ற ப்ரொஃபஸர் வந்து இட் டிரான்ஸ்லேட்டட் இன்டு இங்கிலீஷ். அதுல அவர் அந்த செம்புல பேல் நீர் போல் அப்படின்றதுக்கு வந்து ரெட் எர்த் அண்ட் போரிங் ரெயின் அப்படின்னு வந்து வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் இங்கிலீஷ். இன்னைக்கு நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னா வந்து ரெட் எர்த் அண்ட் போரிங் ரெயின்னு போட்டு பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து அந்த பேர்ல வந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க, அந்த பேர்ல வந்து ஒரு இங்கிலீஷ் பேண்ட் இருக்கு, அந்த பேர்ல வந்து ஒரு இங்கிலீஷ் பாட்டு இருக்கு. ஸோ இந்த செம்புல பேல் நீரோ ரெட் எர்த் அண்ட் போரிங் ரெயினோ வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாலும் இன்னைக்கும் பல பேரை வந்து ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு லிரிக்கல் ஸ்ட்ரென்த் வாங்கின ஒரு பாட்டா இருக்கு. இது வந்து சங்க இலக்கியம் அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள். ஸோ இது மட்டும் தானா நம்மளே வந்து நம்ம லைஃப்ல வந்து இப்படி சங்க இலக்கியம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இது வந்து ரொம்ப போயட்டிக்கா இருக்கு. நம்ம ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாமே. இப்ப வந்து ஊதா கலர் ரிப்பன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, நீங்க ஜென்ரலா கேட்டிருப்பீங்க. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரடி அப்புன்னு சொல்லிடி நான் அவனுக்கு சலாம் பண்ணுவோம், ரோஜா கலர் பொம்மி யார உனக்கு மம்மி அப்படின்னு. ஸோ பேசிக்கா வந்து அப்பா அம்மா வந்து பொண்ணு இவ்வளோ அழகா பெத்துட்டியே அப்படின்னு அப்பா அம்மா வந்து போட்டுருது. இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நற்றினியில வந்து இதே மாதிரி பாட்டு இருக்கு. உங்க அப்பாவுக்கு வந்து கூடி கும்பிடு, உங்க அம்மாவுக்கு வந்து உலகத்துல இருக்க எல்லா செல்வமும் போய் சேரட்டும் உன்னை பெத்ததுக்கு அப்படின்னு வந்து நற்றினியில வந்து ஒரு பாட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு நம்மளை சுத்தி நடக்கிற நிறைய விஷயங்கள் இன்னைக்கும் வந்து இன்னைக்கு அந்த ஊதா கலர் ரிப்பன் வந்த போது வந்து ஐயோ புது கான்செப்டா இருக்கே சூப்பரா இருக்கே லிரிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு அந்த பாட்டு, அவ்வளோ பெரிய லிரிக்கல் ஹிட் அந்த பாட்டு. ஆனா தமிழ் கிராமர்லேயே நான் வந்து தமிழ் கிராமர் தமிழ் இலக்கியங்கள்ல வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இயற்கை புணர்ச்சிக்கு இயற்கை முதல் வாட்டி பார்க்கும்போது வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணோட அழகை பத்தி பாராட்டுறதும் அவ பொண்ணோட அப்பா அம்மாவை பாராட்டுறதும் வந்து இலக்கண முறையிலேயே வந்து இருக்கு. இது வந்து ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கணமாவே அது வச்சிருக்காங்க. அது வந்து அந்த ஒரு 1500 வருஷம் கழிச்சு வந்து ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் படுத்தி கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் சேர்த்து நம்ம இன்னைக்கு பாடணும்னா அது வந்து இன்னைக்கு ஒரு சூப்பர் ஹிட் தமிழ் பாடலாம் மாறுது. ஸோ நம்மளுக்கான சில இமோஷன்ஸ் வந்து நம்மளுக்குள்ளேயே செட் ஆயிருக்கு. இந்த இமோஷன்ஸ்லாம் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்க வெளியஸ் லிட்ரேச்சர் தமிழ் லிட்ரேச்சரில் வந்து சங்க இலக்கியங்கள். இந்த சங்க இலக்கியங்கள்லேருந்து வந்து நம்ம சராசரியாக வந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா வந்து பார்க்கலாம். நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன், யாராவது வந்து இந்த குரூப்லேருந்து வந்து என்ன படம்னு இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு மலைவாழ் மக்கள், மலைவாழ் மக்கள் வந்து அவங்களோட ஹார்வெஸ்ட் நடக்குது. அவங்க ஹார்வெஸ்ட் நடக்க போதுன்னு தெரிஞ்சு எல்லாரும் வந்து நல்லா குடிச்சிட்டு அந்த இடத்துல மகளிர் எல்லாரும் வந்து நல்லா விருந்து வச்சு நல்லா சந்தோஷமா பாட்டு பாடி அந்த ஹார்வெஸ்ட்டை கொண்டாடுறாங்க. அப்போ வந்து ஒரு காட்டு யானை அது வந்து வயலுக்குள்ள பூந்துருது, கத்தி கபடாலாம் எடுத்துட்டு வந்து ஓடுறாங்க அந்த யானையை துரத்துறதுக்கு. இது என்ன படம் சொல்லுங்க? கும்கி. கும்கில இதே லிரிக்ஸ் வந்து நான் இப்ப சொன்னது வந்து கும்கி படமே கிடையாது, நான் சொன்னது வந்து அகநானூறு 348 பாடல் அப்படியே இருக்கு. அகநானூறு 348 வந்து நான் சொன்னது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து வரும். ஒரே ஒரு நிமிஷம் வரேங்க. சோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இன்னொரு நான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இன்னொரு படம் நான் கேட்கிறேன், உங்களுக்கு ப்ராபப்ளி தெரிஞ்சிருக்கலாம். அதாவது ஒரு மீனவன் இருக்கான், அவன் வந்து அவனோட பீச்ல இருந்து வந்து அவன் பீச்ல மீன் பிடிச்சிட்டு இருக்கான். சடனா அவனுக்கு வந்து அவன் காதலியை விட்டுட்டு அவன் பிரிஞ்சு போய் வேற இடத்துல வேலை பார்க்கணும்னு இதாகுது. அவன் போறான், அங்க போயிட்டு அவனால வந்து சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறான், அதுலேருந்து தப்பிச்சு
டெசர்ட்ல வந்து காதலி நினைச்சு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கா. டெசர்ட்ல பாட்டு பாடிட்டு திருப்பி வந்து அப்புறம் கடைசியில பல இன்னல்கள் தாண்டி வந்து அவனோட லவர் வந்து சேர்ந்தடைகிறான். என்ன படம்னு யாரா இருந்தாலும் கெஸ் பண்ண முடியுமா? இன்னும் ஒரு க்ளூ வேணாலும் கொடுக்குறேன். டெசர்ட்ல வந்து நெஞ்சே இல்லை நெஞ்சே இல்லைன்னு பாடிட்டு வர போவான். மரியான்னு ஒரு படம் இருக்கு, தனுஷ் படம். தமிழ் கிராமர் படி நெய்தல் நிலத்துலதான் வந்து காதல் ஆனது பிறகு காதலுக்கான பிரிவு ஆரம்பிக்கிறது வந்து நெய்தல் நிலத்துலதான் ஆரம்பிக்கும். காதல் முடிஞ்ச அந்த காதல்ல இருந்து அவங்க பிரியறதுக்கான காரணம் வந்து வேலை வாய்ப்பு. அவங்க பொருள் ஈட்டுறதுக்காக வந்து தலைவன் போவான். எந்த வழியில போவானா பாலை நிலத்துல போவான். பாலை நிலம்னா டிசர்ட். அந்த பாலை நிலத்துக்கான பாடல்கள் என்னன்னா வந்து அவன் வந்து அவனுக்காக வீட்டுல காத்துட்டு இருக்க அவனோட காதலிக்காக அவன் தன்னை நினைச்சுக்கிட்டு நம்ம சீக்கிரமா வீடு போய் சேரணும்னு அவளை நினைச்சு நினைச்சு பாடுறதுதான் வந்து பாலை நில பாடல்கள். இது வந்து இன்னைக்கு ஒரு படமாவே எடுத்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி நம்ம அந்த பாட்டை வந்து நெஞ்சேலு நெஞ்சேலுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஏஆர்மான் மியூசிக் போட்டா அது ஒரு வித்தியாசமான எஃபெக்ட்ல இருக்கு. பட் ஆனா வந்து என்ன, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே மாவைதான் இன்னைக்கு நம்ம திருப்பி அரைச்சிருக்கோம் அப்படின்றது வந்து. அண்ட் இட் வாஸ் ஆக்சுவலி வந்து இன்னொரு இதானது என்னன்னா வந்து இட் வாஸ் ஆக்சுவலி ட்ரூ ஸ்டோரி. அவங்க வந்து இதை எடுத்து பண்ணணும் இல்லை, நிஜமா வந்து அந்த ஏரியாலேருந்து பரதவர் ஏரியாலேருந்து வந்து போன ஒரு ஒரு ஒருத்தரை பத்தி நிஜமான கதை அது, அதோட இன்ஸ்பயர்ட் ஸ்டோரி. இதுல ஹைலைட் என்னன்னா நெய்தல் மக்கள், அந்த காலத்துல நெய்தல் மக்கள் வந்து பரதவர், அதே கம்யூனிட்டிக்குள்ள நடக்கிற கதை தான் வந்து இந்த மரியான் படமும். ஸோ எக்ஸ்பெக்ட் நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எமோஷன்ஸ், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து சுத்தி சுத்தி நம்மளை சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ சங்க இலக்கியம்லாம் வந்து அப்படியே ரொம்ப வித்தியாசமா நம்மளுக்கு நம்ம ஆராதிக்க வேண்டிய அப்படியே நம்மளுக்கு நம்மளையே மீறிய இதெல்லாம் கிடையாது. நம்ம லைஃப், இந்த லைஃப்ல நம்ம சுத்தி சுத்தி பாக்குறத வந்து அப்படியே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த லைஃப், அந்த எமோஷன்ஸ். நான் படிச்ச பல பாடல், பல சங்க இலக்கியம் வந்து நான் எனக்கு என்ன சொல்லுதுன்னா வந்து 2000 வருஷமா வந்து நம்ம யூஸ் பண்ற டூல்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாம் மாறிருக்கலாமே தவிர வந்து இந்த சவுத் இண்டியன்ஸுக்கான ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து அதே தான் இருக்கு. எப்படி நான் சொல்றேன்னு பாத்துங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்ப ஹீரோ வர்ஷிப் அப்படின்றது வந்து எல்லா விதமான கல்ச்சர்லயும் இருக்கு. இன்னைக்கு மார்வல் சூப்பர் ஹீரோஸ், டிசி சூப்பர் ஹீரோஸ், சைனாவில் ப்ரூஸ்லி, உலகம் முழுக்க வந்து ஹீரோ வர்ஷிப்ஸ் வந்து இருக்கு படத்துல. ஆனா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோ வர்ஷிப்ல ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட், அதாவது பில்டப் சாங். ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்தா என்ட்ரி கொடுத்தா பில்டப் சாங் போடணும்ன்றது வந்து தமிழ்லையும் தெலுங்குல மட்டும்தான் ஜென்ரலா இருக்கு. நம்ம எல்லா உலகத்துல எல்லா இடத்துலயும் ஹீரோ வர்ஷிப் இருந்தாலும் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்கு. சரி, பாட்டு எப்படி வருது இந்த ஹீரோ வர்ஷிப் பாட்டு? பொதுவாக என் மனசு தங்கும் அப்படின்னு, இல்ல நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், நீ பொட்டு வச்சு தங்க கூடும் அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் நீங்க ஜென்ரலா வந்து பில்டப் சாங் அப்படின்றது வந்து எல்லா மாச ஹீரோக்கும் வந்து ஒரு பில்டப் சாங் இருக்கு. இது எங்கிருந்து வந்துச்சு இந்த கல்ச்சர்? ஏன் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கு மட்டும் இருக்கு? ஏன் ஹிந்தியில இந்த மாதிரி கிடையாது? ஏன் வந்து ப்ரூஸ்லிக்கு இந்த மாதிரி வைக்கிறது இல்லை? ஏன் வந்து ஹாலிவுட்ல இந்த மாதிரி பண்றது இல்லைன்னு யாராவது யோசிச்சிருக்கோமா? இல்ல. ஆனா வந்து இதுக்கு நான் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஒரு பாட்டு சொல்றேன். அதியமான் நெடுமன் அஞ்சி அப்படின்ற வந்து திருக்கோவிலூர் ஹெட் குவார்டர்ஸா கொண்டு ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்டோட சின்ன ஒரு இடம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்டோட சின்னதா ஒரு இடம், அதான் அவனோட ராஜாங்கம். அந்த இருக்க மன்னனுக்கு வந்து அவையார் வந்து பாட்டு பத்தி அவையார் பாட்டு பாடுறாங்க. அதாவது ஒரு கார்பெண்டர் வந்து ஒரு நாளைக்கு 8 பேர் பண்ணுவானா, ஃபுல் தேர் 8 பேர் பண்றவன் வந்து 7 நாள் எடுத்து ஒரே ஒரு வந்து வீல் பண்ணி இருந்தானா அந்த தேர் வந்து எவ்வளோ கெத்தா இருக்கும். அந்த மாதிரி ஆள் எங்க அதியமான் நெடுமான் அஞ்சி, நீ பக்கத்துல கூட வந்துடாத அப்படின்றதான் பாட்டு. ஸோ பில்டப் கொடுக்கறது அப்படின்றது வந்து 2000 வருஷமா ஊறி போன கல்ச்சர். ஸோ நீங்க அவையார் பாட்டு எல்லாமே எடுத்துக்கிங்கன்னா வந்து அவையார் வந்து சங்ககால இலக்கியத்துல அவையார் எழுதுற பாட்டு எல்லாமே வந்து பக்கா மாஸ் சாங்ஸ். நீங்க அவையார் லிரிக்ஸ் நீங்க எடுத்து போட்டு ஒரு 2 ஹீரோக்கு சாங் போட்டீங்கன்னா பக்காவா இருக்கும், பஞ்ச் டயலாகோட இருக்கும் எல்லா பாட்டும்.
அவங்களோட புறம்பாட்டு எல்லாம். ஸோ அப்படி அவங்க அதியமான் நெடுமான் நெஞ்சிக்கு வந்து செத்து போனதுக்கு அப்புறம் வந்து அவங்க சொல்றாங்க, நீ செத்து போயிட்ட, ஆனா இந்த தமிழ்நாட்டுல வந்து வள்ளல்கள் இன்னும் இருக்காங்க, யாராவது உன்னைய காப்பாத்துவாங்க அப்படின்னு அவங்க நெஞ்சுக்கு அவங்களே பேசிக்கிறாங்க. அதனால அவங்க அந்த பாட்டு முடிக்கும் போது சொல்றாங்க, எள்ளு நெஞ்சே இந்த இடம் மட்டும் இல்ல எல்லா இடமும் இருக்கு அப்படின்னு அவங்க பாட்டு பாடுறாங்க, எள்ளு நெஞ்சே அப்படின்னு. அது அப்படியே மாத்தி போட்டு நெஞ்சே இல்லைன்னு வந்து பாட்டு எழுதிட்டோம் நம்ம இங்க. ஸோ சங்க இலக்கியம் வந்து அதோட இம்பாக்ட்ஸ், அது அதோட எமோஷனல் பேஸ் வந்து ஒரு துளி கூட இன்னைக்கு வரைக்கும் மாறல. இன்னைக்கு நம்ம பாக்குற எல்லா பாடல்கள் எல்லா இதுலயும் வந்து ஏதோ ஒரு விதமான சங்க இலக்கியம் கலந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன்னு, இப்ப பாக்யராஜ் படம் ஒண்ணு இருக்கு, இது நம்ம ஆளுன்னு, அதுல வந்து நாளான தாமரை அப்படின்னு ஒரு பாட்டு வரும்னு நினைக்கிறேன். அதாவது பேசிக்கா என்னன்னா வந்து அவங்க வந்து புருஷனோட சேரணும்னு நினைப்பாங்க, சேர முடியாது, அதனால வந்து பேய் பிடிச்ச மாதிரி இருக்கும், அவங்க பேய் பிடிச்சிருச்சு நினைச்சு பேய் ஓட்டு வருவாங்க. இதே மாதிரி நிறைய படத்துல பார்த்துப்போம், என்னவர் கேர்ள் இஸ் இன் லவ், அவளுக்கு பித்து பிடிச்சிருச்சு போல இருக்கு, பேய் பிடிச்சிருச்சு போல இருக்குன்னு சாமி ஓட்டுறதுக்கு வந்து ஆள் கூப்பிடுவாங்க. சில படங்கள்லாம் இருக்கு அது மாதிரி. இந்த கான்செப்ட் வந்து அந்த காலத்துலயே இருந்திருக்கு. அந்த காலத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டு காதலனை பிரிஞ்சிருந்தானா வந்து அவ பாடி வெயிட் வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கும், பசலை நோயின்றாங்க. இதுல காமெடி என்னன்னா வந்து இன்னைக்கெல்லாம் வந்து ஹீரோயின் பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு கருப்பா இருந்தாலும் ஒரு 2 இன்ச் மேக்கப் போட்டு பக்கத்துல ஒயிட் கலர் வச்சா ஒயிட் கலரோட லைட்டா வந்து காமிக்கணும்னு வந்து ஒரு மேக்கப் போட்டு லைட்டிங் போட்டு நம்மளுக்கு காமிப்பாங்க. அந்த காலத்துல வந்து பொண்கள் அழகா இருக்கணும்னா அது மா நிறம், அதாவது மா இலை முட்டாகும் போது இருக்க ப்ரௌன் கலர் தான் வந்து பொண்ணோட கலர். பொண்ணு வந்து வெளுத்து போய் கொஞ்சம் ஒயிட் ஆயிட்டான்னு வச்சுங்க, பேல் கலர் ஆயிட்டான்னு வச்சுங்க, அதுக்கு பேர் பசலை. பசலைன்னா அவளுக்கு நோய் வந்துருச்சுன்னு அர்த்தம், வெள்ளையா இருந்தா ஷீ இஸ் அன்ஹெல்தி. இதான் அந்த காலத்துல உள்ளது. ஸோ ஒரு லவரை பிரிஞ்சிருக்கும் போது அவ பசலை நோய் தெரியுது, அவளை ஒல்லியாரா, அவ கையில இருந்து வளையல் வந்து வலிக்கி விழுது, அவ முன்னாடி வாங்கின வளையல் சைஸ்ல இருந்து கம்மியாயிடுச்சு அவ வெயிட்டு. இன்னைக்கு நம்ம வெயிஸ்ட் லைன் சொல்றோம், நம்ம வெயிஸ்ட் லைன் எல்லாம் போயிடுச்சு ட்ரெஸ் போட முடியலன்னு. அந்த காலத்துல வந்து வெயிஸ்ட் லைனுக்கு பதில் அவங்க யூஸ் பண்றது வந்து வளையல். ஸோ முன்னாடி போட்ட வளையல் இப்ப பத்தலைன்னா வந்து நீ ஒல்லி ஆயிட்ட, நீ ஒல்லி ஆயிட்டனா உனக்கு பசலை நோய், நீ யாரையும் நினைச்சிட்டு இருக்க, இல்ல உனக்கு பேய் பிடிச்சிருச்சு. பேய் பிடிச்சிருச்சுன்னா வந்து பேய் கிடையாது, அந்த காலத்துல முருகன் கருப்பு அடிச்சிருச்சுன்னு சொல்ற மாதிரி அந்த காலத்துல கருப்புக்கு பதில முருகன். ஸோ முருகனை வந்து உடம்புல இருந்து விரட்டுறதுக்காக வந்து முருகனோட ப்ரீஸ்ட் வேலனை கூப்பிடுவாங்க, அவர் வந்து ஆர்ட் அடிச்சு கடை வச்சு அவர் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அவர் டான்ஸ் ஆடிட்டு போவாரு. ஸோ இது கிண்டல் அடிச்சே சொல்லுவாங்க, ஆமா எங்க அம்மா வந்து சம்மந்தமே இல்லாம முருகனை கூப்பிட்டுரு, முருகனோட வேலனை கூப்பிட்டுருக்காரு, அவர் நல்லா ஆட்டுக்கறி சாப்பிட்டுட்டு அவர் டான்ஸ் ஆடிட்டு குடிச்சிட்டு ஓட போறாரு, இங்க என்னோட லவ்வர் வந்தாதான் எனக்கு தெரியாகும், வேலன் வந்தாவா எனக்கு தெரியாகும் அப்படின்னு கிண்டல் அடிச்சே பாட்டு இருக்கு. ஸோ இந்த சென்ஸ் செக்யூலர்னு நம்ம பேசுறோம். இன்னைக்கு இந்தியால யாராவது முருகனை பத்தி ஏதாவது பேசுனா கேஸ் போட்டு நார் அடிச்சுவாங்க. நான் சங்க இலக்கியம்லாம் பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா அவங்களோட கடவுளையே அவங்க கிண்டல் அடிச்சு பாட்டு பாடுற மாதிரி வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப பறந்து விரிந்த எமோஷனல் ஸ்பேஸ்ல வந்து விளையக்கூடியதான் வந்து இந்த சங்க இலக்கியம். ஸோ சங்க இலக்கியம்ல என்ன இருக்கு, அகம் இருக்கு, புறம் இருக்கு. ஸோ கொஞ்சம் அங்கங்க கவர் பண்றேன், ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் ஸ்லைட்ஸ் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ த்ரூ தட். ஸோ அகம் இருக்கு, புறம் இருக்கு. ஸோ இதை நான் டெக்னிக்கலா போக வரும்ல, அகம் அப்படின்னா வந்து நம்மளோட இமோஷன்ஸ், உள்ள இருக்க இமோஷன்ஸை பத்தி பேசுறது. ஸோ அகத்துல வந்து ஜென்ரலா யார் இருப்பானா வந்து ஜென்ரல் கேரக்டர்ஸ், ஹீரோயின், ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஹீரோயினோட அம்மா, ஃபாஸ்டர் பேரண்ட் அப்படின்பாங்க, வீட்லயே இருக்க இன்னொரு தாய், அப்பா எப்பயாவது வருவாரு, பாய் சைட்ல ஹீரோ, ஹீரோவோட ஃப்ரெண்டு. இந்த ஹீரோ ஹீரோ ஃப்ரெண்டுக்கு மிஞ்சி போனா வந்து ஒரு 4000 பாட்டு இருந்துச்சுன்னா ஒரு 30-40 பாட்டு இருக்கும். டோட்டலா வந்து அகம் வந்து இஸ் அ ஃபீமேல் சென்ட்ரிக். இது மேஜர் கேரக்டர்ஸ் ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அம்மாவும் வருவாங்க. ஸோ இட் வாஸ் எப்படி புறம் வந்து ப்ரைமர்லி ஆம்பளைங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்களோட போர் இது இதெல்லாம் பேசணும். அகம் வந்து ஒரு லவ்க்கான இமோஷன்ஸ், ஒரு விதவிதமான இமோஷன்ஸ் இருக்கும். அது சிலதெல்லாம் வந்து புல்லரிக்கிற வைக்கிற மாதிரி இருக்கும். சில எமோஷன்ஸ்லாம் புருஷன் வந்து இன்னொருத்தி கூட இருக்கான்,
அது இந்த பொண்டாட்டிக்கு வந்து அது ரொம்ப இதா இருக்கு. அந்த இன்னொருத்திய வந்து வெறுக்கிறா. அப்ப அந்த இன்னொருத்திக்கு வந்து குழந்தை இல்லை. ஸோ இவளோட குழந்தை வந்து ரோட்ல விளையாண்டுட்டு இருக்கு. அந்த இன்னொருத்தி வந்து இந்த குழந்தையை பார்த்து ரோட்ல யாரும் இல்லைன்னு பார்த்துட்டு வந்து தன் புருஷனோட குழந்தை தானே தன் குழந்தை மாதிரி அப்படின்னு ஒரு ஆவலில் ஓடி போய் கட்டி பிடிச்சிடுறான். யாரும் இல்லாத போது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். இந்த அம்மா வந்து அதை பார்த்துட்டு வந்து போறா. இவங்க அம்மா பார்த்தோன்னா அவளுக்கு வந்து ரொம்ப பயமாயி நடுக்க வந்தது. நடுக்க வந்தோன்னே இவ சொல்ற, நீ கவலைப்படாத, இது வந்து உனக்கும் குழந்தை மாதிரி தான், நீ அவனை நீ பார்த்துக்கோ அப்படின்னு அவளை கொஞ்சம் விடுறா. அப்புறம் வீட்டுக்கு போய் சொல்றா அவ புருஷங்கிட்டே, இன்னைக்கு அவளை பார்த்தேன், குழந்தை இல்லாத அவளுக்கு வந்து நம்ம குழந்தை முன்னாடி அவ வந்து அவளும் இன்னும் ஒரு தாய் மாதிரி தான் எனக்கு தெரியறா அப்படின்னு வந்து அவளோட சக்காலத்தை பத்தியே வந்து அவன் புருஷன்கிட்ட போய் சொல்றான். ஸோ இந்த எமோஷன் இந்த இடத்துல வந்து ஒரு மதர்ஸ் எமோஷன் வந்து நம்ம பார்க்காத ஒரு பரிமாற்றத்தை தருது. குழந்தை இல்லாத யாரா இருந்தாலும் அவங்க மேல எம்பத்தைஸ் பண்ணியாங்க. எனக்கு விரோதியே ஆனாலும் அவளுக்கு குழந்தை இல்லை, ஆனா அந்த குழந்தை இல்லாத போது வந்து நம்ம குழந்தையும் அவளுக்கு குழந்தை தான் அப்படின்னு வந்து சொல்றதுக்கான மனம் வந்து ஒரு தாய்க்கு தான் வரும். இது தாய்மையை பத்தி அவங்க இப்ப மதர்ஸ் டேவும் கொண்டாடல, இதுவும் கொண்டாடல. ஒரு சின்ன பாட்டு வச்சுட்டு வந்து தாய்மைனா என்னன்னு வந்து அவ்வளோ உருக்கமா வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதான் வந்து சங்க இலக்கியத்துல நம்மளுக்கு கிடைக்கிற இமோஷன்ஸ். எதுவுமே வந்து ப்ரீச்சிங்கா இருக்க திருக்குறள் மாதிரியோ நம்மளுக்கு ஆத்திச்சூடி மாதிரியோ பின்னாடி வரக்க இது மாதிரி உங்களை ப்ரீச் பண்ண மாட்டாங்க. இது ஒரு சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன்ல வந்து அவங்களோட இமோஷன்ஸை வந்து அப்படி சொல்லாம அந்த வாழ்பத்துல ஊசி ஏற்றுற மாதிரி ஏத்திட்டு போயிடுவாங்க. ஸோ அதான் வந்து இந்த அகத்தினில வந்து நம்மளை வந்து சில நேரங்களில் ஆட்டிப்படைக்கக்கூடிய சில கருத்துக்களும் ஆளுமைகளும் இதுக்குள்ள இருக்கும். இந்த அகம் வந்து எனக்கு புறத்தை விட வந்து அகம் ரொம்பவே பிடிச்ச ஒரு ஜானர். அகம்ல வந்து பல பாடல்கள் இருக்கு. ஏதாவது இது இளையராஜா பாடல்கள் மாதிரிதான் வச்சுக்கீங்களேன். இளையராஜா பாட்டு எடுத்துட்டு வந்து ஒரு டாப் ஃபைவ் சொல்லுங்கன்னு எல்லார்ட்டையும் நீங்க வீடியோ எடுத்தீங்கன்னா வந்து, இப்ப ஜென்ரலா ஏஆர் ரஹ்மானுக்கு டாப் ஃபைவ்னு எடுத்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற டாப் ஃபைவ் ஒரு கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு 25 பாட்டு மேக்ஸிமம் வரும். ஆனா நீங்க இளையராஜா பாட்டுல போயிட்டு வந்து டாப் ஃபைவ்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆளுக்கு ஆளு வந்து ஏதாவது ஒரு யாருமே கேட்டிருக்காத ஒரு 5 பாட்டு கொடுப்பாங்க. நிச்சயம் வந்து ஒரு 2 பாட்டு மேக்ஸ், ஒரு 2 பாட்டே வந்து எனக்கு தெரிஞ்ச அதிசயம். ஒரு பாட்டு கம்பேரிட்டிவா நிறைய பேருக்கு இருந்தாலே அது அதிசயம். நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு 200-300 பாட்டு வந்து நீங்க இளையராஜாவோட டாப் சாங்ஸ்னே சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஒரு வால்யூம், அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கும். அந்த மாதிரிதான் அகத்தினு. நீங்க போயிட்டு வந்து எக்கச்சக்கமா இருக்கும், சில இதோட குவாலிட்டி எல்லாம் அமேசிங்கா இருக்கும். அதே மாதிரி இளையராஜா பாட்டு மாதிரி இன்னைக்கு வந்து உங்க மூடுக்கு வந்து இன்னைக்கு ஒரு 10 பாட்டு பிடிச்சிருக்கும். நீங்க நாளைக்கு வந்து ரொம்ப டிப்ரெசிங்கா வேற மூட்ல இருந்தீங்கன்னா வேற பாட்டு பிடிக்கும். இன்னொரு நாள் சந்தோஷமா இருந்தீங்கன்னா இன்னொரு பாட்டு பிடிக்கும். ஸோ இளையராஜா பாட்டை வந்து 30-40 வருஷம் கழிச்சு இன்னும் வந்து நிறைய பேர் ரீடிஸ்கவர் பண்ணிட்டே இருக்காங்க யூடியூப்ல. இந்த பாட்டை நம்ம எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னு திருப்பி கேட்குறது. அந்த மாதிரி தான் சங்க இலக்கியம். இன்னைக்கு நான் படிக்கும் போது எனக்கு மீனிங்கே என்னன்னே புரியாம இருக்கும். அதே ஒரு 2 வருஷம் கழிச்சு அதை திருப்பி பார்க்கும்போது, ஐயோ இவ்வளோத்தையும் இந்த 2 லைன்ல சொல்லிட்டானா அப்படின்னு நம்மளை வந்து தூக்கி போட்டு சாப்பிட்ற அளவுக்கு வந்து அதோட லிட்ரரி கம்போசிஷன்ஸ் இருக்கும். ஸோ சங்க இலக்கியம் வந்து 1 மணி நேரத்துக்குள்ளேயோ இல்லை எனக்கு தெரிஞ்சு 10 மணி நேரத்துக்குள்ளேயோ யாருனாலையும் சொல்ல முடியாது. அது வந்து இட் இஸ் அ லைஃப் இன் இட் செல்ஃப். காலம் ஒவ்வொரு நாளும் அது ஒவ்வொரு மீனிங்கை நம்மளுக்கு தரலாம். ஸோ சங்க இலக்கியம் அதனாலதான் வந்து ஜென்ரலா இந்த சங்க இலக்கியம் படித்தவங்க வந்து என்னதான் வந்து சன்ஸ்கிரிட்டு இது என்ன நம்ம முன்னாடி தூக்கி போட்டாலும் வந்து நம்மளே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இதை கொடுக்கும். எப்படி நான் சொல்றதுன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு சீசன் வந்து வருஷத்து ஒரு நாளைக்கு 4 படம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் எடுத்தேன்னா அந்த 1 மாசம் சம்மர் லீவ் இருந்துச்சு எனக்கு யூனிவர்சிட்டியில. 4 படம் டெய்லியும், ஒரு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சு ஜப்பனீஸ் செக்கோஸ்லோவேக்கியன் ஸ்லோவேனியன் எல்லாம் பார்த்து முடிச்சு ஒரு மாசம் கழிச்சு வந்து கடைசியில வந்து நெட்ரிகன் படம் பார்த்தேன். நெட்ரிகன் படம் பார்த்தோன்னே எவ்வா என்ன என்டர்டெய்னிங்கா இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. உலக சினிமாலாம் சரி நல்லா இருக்கு, ஆனா இதுதான் நம்மளுக்கு வந்து என்டர்டெய்னிங்கா இருக்கு. நம்மளை வந்து நம்மளுக்கு அறியாம வந்து நம்மளுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட் தருது அப்படின்னா வந்து அந்த மாதிரி வந்து இந்த லிட்ரேச்சர்ஸ் இருக்கும். நீங்க என்னதான் வெளி டிஃப்ரெண்ட் லிட்ரேச்சர்ஸ் படிச்சாலும் இது உங்க எமோஷனல், உங்களுக்கு இன்பில்ட் எமோஷன்ஸ் இருக்கு. அந்த இன்பில்ட் எமோஷன்ஸ் ஹார்ட்வேரான எமோஷன்ஸை வந்து
தட்டி எழுப்பி உங்களுக்கு வந்து உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய நிறைய பாட்டுகள் இதுல இருக்கும். அதனாலதான் ஜென்ரலா நீங்க சங்க இலக்கியம் படிச்சவங்களாம் வந்து ஒரு வேற லெவல்ல வந்து தமிழ் பத்தி பேசிட்டு இருக்கிறதுக்கான காரணம் வந்து சங்க இலக்கியம் தான். ஸோ திருக்குறளை பத்தி நிறைய பேர் படிச்சிருக்காங்க. ஏன்னா திருக்குறள் இஸ் ப்ரொமோட்டட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஸ் அ செக்யூலர் லிட்ரேச்சர். அதே அளவுக்கு வந்து சங்க இலக்கியம் வந்து பரப்பப்படல. காரணம் வந்து என்னன்னா வந்து பிகாஸ் ஆஃப் தி அடல்ட் நேச்சர் ஆஃப் தி கண்டென்ட். நீங்க ஸ்கூல்ல போயிட்டு காதலிக்கிறது எப்படின்னு நிச்சயம் சொல்லி கொடுக்க முடியாது இந்த காலத்துல, அது வேற பிரச்சனைகள் வந்துரும்னு வந்து இது ஸ்கூல்ல வந்து எப்படியாவது தேடி பிடிச்சி இருக்கிறதுலயே மொக்கையான பாடல்களை வந்து நம்மளுக்கு தேடி தேடி எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து எந்த விதமான அவுட்டர் கான்டெக்ஸ்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு தெளிவா வந்து தேடி நம்மளுக்கு வந்து மொக்கையான பாடல்கள்லாம் தேடி கொடுத்துருப்பாங்க. ஆனா அது சங்க இலக்கியம் கிடையாது. சங்க இலக்கியம்ல எக்கச்சக்கமா இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. கொஞ்சம் மெனக்கெட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வந்து இட் வில் கிவ் லாட் ஆஃப் குட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் லைஃப். ஸோ இஸ் அ வெரி இன்ட்ரோடக்டரி வியூ ஆஃப் ஹவு சங்கம் லிட்ரேச்சர் இஸ் ஸ்டில் இன் அவர் லைஃப். தேங்க்யூ. எனக்கு என்னன்னா அந்த காதல் வந்து அகம்பக்தி பக்தி புறம் மாதிரி இருக்கும். இப்ப சங்க காலத்துல ஒரு தலைவன் தலைவி வச்சு ஒரு சென்டரா வச்சு ஒரு பாடல் இயக்கியிருக்காங்க. அதோட தாக்கம் வந்து பின்னாடி பக்தியில சங்கத்துல இருக்குது இல்லையா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் அடல்ட் தீம் தான், பட் ஆனால் நான் சொல்லிதான் ஆகணும். நீங்க பக்தி பற்றி கேட்டுட்டீங்க. என்னன்னா வந்து ஒரு காதலன் காதலி அவங்க முதல் தடவை மீட் பண்றாங்க. மீட் பண்ணணுமே கண்டதும் காதல். அவங்க காதலோட மட்டும் நிறுத்திக்கிறது இல்லை. இந்த ஃபேஸ் தான் இயற்கை புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இயற்கை புணர்ச்சின்றது வந்து களவு கற்புன்னு இருக்கு. களவுன்றது வந்து ப்ரீ மேரேஜ்லோ கற்புன்றது போஸ்ட் மேரேஜ்லோ. இந்த ப்ரீ மேரேஜ் லவ்லயே வந்து எல்லாமே முடிஞ்சிருது. அங்க இயற்கை புணர்ச்சி நடந்துருது. இயற்கை புணர்ச்சின்றது வந்து நேச்சுரல் லவ் அப்படின்னு வச்சுக்கலாம், ஆர் லவ் மேக்கிங் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க பிரிந்து இருக்காங்க. ஏன்னா தெரியாது வீட்டுல. ஒவ்வொரு நாளும் வந்து இந்த இன்டிமசியை நினைச்சு வந்து அந்த பொண்ணு வந்து ஏங்குறா. திருப்பி நம்ம எப்போ அந்த தலைவனை பார்ப்போம், திருப்பி அவனோட எப்படி நெருங்கி இருப்போம் அப்படின்ற ஒரு இன்டிமசி இருக்கு. அந்த ஒரு ஏங்குதல் இருக்கு. இந்த ஏங்குதலை வந்து இந்த ஏங்குதல் தான் சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் சங்க இலக்கியம் சொல்லலாம். இந்த ஏங்குதல் வந்து வித்தியாசமா வருது. கல்யாணத்தை ஆறதுக்கு முன்னாடி இருக்க ஏங்குதல், ஐயோ கல்யாணம் ஆகணுமேன்ற ஒரு ஏங்குதல், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு இவன் நம்மளை விட்டுட்டு போற பொருள் தேட போறான்ற ஒரு ஏங்குதல், இன்னொன்னு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு பொருள் தேடிட்டான் இப்ப பொருள் வந்ததுக்கு அப்புறம் நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தி கூட இருக்கானேன்ற ஒரு ஏங்குதல். இந்த ஏங்குதல் தான் வந்து சங்க இலக்கியத்தோட சென்ட்ரல் பாயிண்ட். இத பக்தி இலக்கியம் வந்து அப்படியே வந்து இந்த ஏங்குதலை வந்து எடுத்துருச்சு. அவங்க எப்படி அவங்களை இமேஜின் பண்ணிக்கிட்டாங்க, முதல் போயிடுச்சு நம்மாழ்வார் தான் இதை முதல் முதல் ஆரம்பிச்சாரு. அவர் எப்படி அவரை இமேஜின் பண்ணிக்கிட்டாருன்னா வந்து தான் ஒரு பொண்ணு, தலைவன் வந்து கடவுள். ஸோ நான் வந்து கடவுள் எனக்குள்ள ஒரு வாட்டி என் கூட சேர்ந்துட்டானா, அந்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் நான் கடவுள் கூட போய் சேர்ந்துடணும், அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு நான் போகணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கும். அந்த ஏக்கத்தை நினைச்சு நான் பாட்டு பாடுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஹி இமேஜின் ஹிம்செல்ஃப் அஸ் அ ஃபீமேல், தி காட் அஸ் தி மேல். ஸோ இந்த லிட்ரேச்சர் வந்து இந்த இம்பாக்ட் வந்து நீங்க பக்தி இலக்கியம் முழுசாவே பார்க்கலாம். நீங்க திருக்கோ யாரில் பார்க்கலாம், மாணிக்க வாசகர் பாட்டில் பார்க்கலாம், ஆண்டாள் பாட்டில் பார்க்கலாம், நம்மாழ்வார் பாட்டில் பார்க்கலாம். எல்லாரோட பாடல்களும் வந்து கடவுளை ஒரு காதலனா நினைச்சு பாடுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து சங்க இலக்கியம். இதோட இம்பாக்ட் இன்னும் என்னன்னா வந்து இப்ப கடவுள் ஒருத்தராக இருக்காரு, லவ் பண்றவங்க இன்னொருத்தா இருக்காங்க, தெர் இஸ் அ மேல் அண்ட் அ ஃபீமேல். ஸோ இதோட இம்பாக்ட் என்ன ஆகுதுன்னா வந்து ஜென்ரலா வந்து ஒரு 5000 வருஷமா இருக்க ஒரே ஃபிலாசபி என்னன்னா வந்து அத்வைத்தம், அதாவது ஒரே ஒரு கடவுள், அந்த கடவுள் நீ, உனக்குள்ளதான் கடவுள் இருக்காரு, அந்த கடவுள் நீ தான் கடவுள்னு உனக்கு தெரியல, எப்ப நீ கடவுள்னு நீ தெரிஞ்சுக்கிறியோ அப்ப மற்றவங்களும் உனைய கடவுள்னு அறிஞ்சுப்பாங்க அப்படின்றதுதான் கான்செப்ட். ஆத்மன், பிரம்மன் இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கு. ஆனா ஒரு கான்செப்ட் என்ன, நீ தான் கடவுள், நீ உனைய கடவுள்னு நீ உறந்துக்கல அப்படின்றது. ஆனா வந்து இந்த சங்க இலக்கியம் கொண்டு வந்த லிட்ரரி ஸ்ட்ரக்சர்னால என்ன மாறுதுன்னா வந்து ஆம்பளை பொம்பளை இருக்கு, அப்ப கடவுள்ன்றவன் வேற மனுஷன்றவன் வேற அப்படின்ற போது நம்மாழ்வார் வந்து இந்த கான்ட்ரடிக்ஷன் அவர் பாடலே அவர் சொல்றாரு, நான் சூரியன்ல இருந்து வந்த ஒளி, ஆனா சூரியன் கிடையாது,
நான் எப்படியாவது சூரியனை சென்று அடையணும்னு தான் வந்து நான் என்னோட இயக்கமே அப்படின்றத பாடுறாரு. இதுதான் வந்து ஸ்லோவா வந்து விஸ்வத்வைதா அப்படின்னு ராமானுஜாச்சாரியர் வந்து அவர் கொண்டு வர்றாரு தனி ஒரு பிலாசபியா. இதோட இன்னொரு பிரேக் அவே பிலாசபியா மாதவாச்சாரியார் அப்படின்றவர் வந்து கடவுள் வேற மனிதர்கள் வேற, நான் கடவுள்கிட்ட போய் சரணாகதி அடையணும் அப்படின்ற அந்த இயக்கத்தை வந்து அவர் பாடுறாரு. ஸோ இந்திய ஹிந்து பிலாசபிக்கல் கான்செப்டே வந்து ஒரு அளவுக்கு புரட்டி போட்டது சங்க இலக்கியம்ன்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். திரைக்கடலோடையும் திரவம் தேடிய தமிழர்கள் தாக்கம் வந்து எந்த அளவு வரலாற்று ஏடுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதை பற்றி நம்ம சங்க இலக்கியத்துல ஏதாவது தடயங்களோ இல்ல சான்றுகளோ இருக்குதா? நான் நிறைய இருக்கு, இது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக், நான் உங்களுக்கு இப்ப கவர் பண்றேன். ஸோ இங்க நம்ம ட்ரேட பத்தி ஆரம்பிக்கணும்னாலே வந்து நம்ம இண்டஸ் வேலியிலேருந்து ஆரம்பிக்கணும், ஏன்னா அதான் நம்மளுக்கு இருக்க முதல். ஸோ மூன்று பெரிய சிவிலைசேஷன்ஸ், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் த்ரீ சிவிலைசேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெசபடோமியா, அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி, அதுக்கப்புறம் ஈஜிப்ட். இது மூணு தான் வந்து உலகத்தில் மிக மிக பழமையான சிவிலைசேஷன்ஸ். இந்த மூணு சிவிலைசேஷன்ஸும் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கு அவங்களுக்குள்ள. அவங்களுக்குள்ள ட்ரேட் பண்ணும்போது வந்து மெசபடோமியா குஜராத் தான் வந்து அவங்களுக்கான போர்ட்டாக இருக்கு. அந்த குஜராத்லேருந்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு இருக்க ஒமான், ஏமன் அங்கே போயிருக்காங்க. ஏமன்லேருந்து வந்து உள்ள மெசபடோமியாவுக்கு இன்னைக்கு இருக்க ஈரான் இராக் போயிருக்காங்க. ஏமன் போயிட்டு அங்கேருந்து ஈஜிப்ட் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு இப்போ ஒரு 4500 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இண்டஸ் வேலியில வந்து நிறைய விதமான மக்கள் வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. கிளைமேட் சேஞ்ச் நடக்கும்போது வந்து இந்த ஹெவி பாப்புலேஷன் வந்து டிஸ்பர்ஸ் ஆகுது த்ரூ அவுட் இந்தியா. ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து குஜராத், மகாராஷ்டிரா, மகாராஷ்டிராலேருந்து கர்நாடகா, ஆந்திரா, அப்படியே கீழே வந்து தமிழ்நாடு வராங்க, அங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கும் போறாங்க. ஸோ இப்படி வர மக்கள் வந்து இண்டஸ் வேலியில இருக்கும் போதே வந்து இண்டஸ் வேலிக்கும் சவுத் இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு விதமான ட்ரேட் இருந்திருக்கு. ஏன்னா இண்டஸ் வேலியில மிக முக்கியமான ட்ரேட் ஆப்ஜெக்ட் வந்து சங்கு, இல்ல எனிதிங் சீஷெல்ஸ் சங்கு, இது வந்து மெயின் இது. அதோட சோர்ஸ் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார், இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் நடுவில் இருக்கிறது அதோட சோர்ஸ். ஸோ ஏதோ ஒரு விதமான ட்ரேட் இருந்திருக்கு. ஸோ ஏதோ இண்டஸ் வேலில இருந்து இங்க வந்து பொருட்கள் வாங்கிட்டு போனாங்களா, இல்ல இங்க இருந்தவங்க அங்க எடுத்துட்டு போனாங்களான்னு தெரியல. ஸோ இண்டஸ் வேலியிலேருந்து வந்த டிராவிடர்கள் ஆறு மக்கள் வந்து அவங்க ஒரு மொழி எடுத்துட்டு வராங்க. அந்த மொழி வந்து பல இடங்கள்ல பிரியுது. ஸோ அவங்க கீழே வர வர வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க குஜராத்லேருந்து கீழே இறங்குறாங்க, மகாராஷ்டிராவுக்கு வருது. மகாராஷ்டிராலேருந்து ஒரு பிரிவு வந்து திருப்பியும் இண்டஸ் வேலியை தாண்டி இருக்க பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இன்னைக்கு பலூச்சிஸ்தான் இருக்க ஏரியாவுக்கு போறாங்க. அங்கே தெரியுது, ஒருத்தங்க ஈஸ்டுக்கு ஒருத்தங்க வெஸ்ட்டுக்கு, அப்படியே கீழே வந்து சவுத் இப்படிலாம் வருது. ஸோ ஒவ்வொரு இடங்கள்லையும் அவங்க அவங்களோட மொழி எடுத்துட்டு போகும்போது அங்கே இருக்க மொழிகளோட சேரும்போது புது புது மொழிகள் வருது. அப்படி ஆரம்பிக்க வந்தது தான் வந்து திராவிட மொழி குழு. அதில் வந்து தமிழ் மலையா, இன்னைக்கு இருக்க சவுத் இந்தியாவில் பேசப்படுற எல்லா மொழிகளும் அந்த மொழிகள்லேருந்து வந்தது தான். ஸோ தமிழ் தான் இப்போ இருக்கிறதுலே அந்த பழைய காலத்தில் பேசப்பட்ட மொழிக்கும் இன்னைக்கு இருக்க புது மொழிகளான எல்லா மொழிகளையும் பார்க்கும்போது தமிழ் தான் மிக தொன்மையான மொழியா இருக்கு. இந்த தமிழ் தமிழ்நாட்டுக்குள்ள முதல் முதல் எடுத்துட்டு வந்தவங்க வந்து பாண்டியர்கள் அப்படின்ற ஒரு அசம்ஷன் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம சிலப்பதிகாரத்திலேயே வந்து நம்மளுக்கு முதல் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு தொல்காப்பியத்துல முதல் என்ன சொல்லப்படுதுன்னா, தமிழ்நாட்டுல வந்து ஒரு செந்தமிழ் இருக்கு, 12 விதமான குடுந்தமிழ்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியர்கள் நாட்டில் மட்டும்தான் செந்தமிழ் பேசப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து நம்ம தமிழ்ல இங்க உள்ள வரும்போது ஒவ்வொரு லாங்குவேஜா ஒவ்வொரு இடத்துலையும் அங்க இருக்க லோக்கல்ஸோட பேசும்போது புது புது மொழிகள் வருது. அந்த மொழிகள்ல வந்து தமிழ் ஹெவியா இருக்கு, மற்ற லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து கம்மியான ஒரு கலவை இருக்கு. ஸோ அதனால பல விதமான குடுந்தமிழ்கள் தமிழ்நாடு தமிழக முழுவதுமாக பேசப்படுகிறது. இல்ல செந்தமிழ் பேசுறவங்க மட்டும் வந்து அந்த பழைய தமிழை இன்னும் கொஞ்சம் ரீடைன் பண்றவங்க வந்து பாண்டியர்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. இன்னும் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அரௌண்ட் 700 BC வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் ட்ரேட் இருக்கு. பாண்டியர்கள் வந்து வெஸ்ட் கூட ட்ரேட் பண்ண மாதிரி வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் ரெக்கார்ட் இருக்கு. ஸோ என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி குஜராத்ல இருந்து வந்து ஈஜிப்ட், மெசபடோமியா இந்த இடத்துல ட்ரேட் நடந்திருக்கு.
இப்ப இந்த கலவையோட சவுத் இந்தியா, கேரளால இருந்து கடல் வழியா குஜராத்துக்கும், குஜராத்ல இருந்து வெஸ்டுக்கு போயிருக்கு. ஸோ தமிழ்நாகம் குஜராத்துக்கு ஆன ட்ரேடு வந்து ஒரு 1200 BC, அதாவது ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 700 BC, அதாவது 2700 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாண்டியர்களுக்கான ஃபர்ஸ்ட் இன் ட்ரேட் இருக்கு. ஸோ இவங்க ஒரு பவர்ஃபுல் கிங்டமா இருக்காங்க. இந்த பவர்ஃபுல் கிங்டம் வந்து ஒரு கல்ச்சுரல் கேபிட்டலா மாறுது. ஸோ கல்ச்சுரல் கேபிட்டலா மாறும் போது என்ன நடக்கும் அப்படின்றதுக்கான உதாரணம் என்னன்னா, வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர்ல ஒரு வித்தியாசமான ஒரு தமிழ் பேசுவாங்க, திருநெல்வேலியில் ஒரு வித்தியாசமான தமிழ் பேசுவாங்க, நீங்க மதுரை சைட் போனீங்கன்னா வேற மாதிரி தமிழ் பேசுவாங்க, செட்டிநாடு சைட் போனீங்கன்னா வேற மாதிரி தமிழ் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஸ்டாண்டர்டா அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டோம்னா அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு வந்து எல்லாருமே சேம் டெக்ஸ்ட் புக், தமிழ் டெக்ஸ்ட் புக் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் படிக்கிறதுனால வந்து அதுல ஸ்டாண்டர்டைஸ் தமிழ் இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் ஸ்டாண்டர்டைஸ் தமிழுக்கு வந்துட்டோம். ரெண்டாவது தமிழ் சினிமா. தமிழ் சினிமான்றது ஒரு கல்ச்சுரல், சென்னைன்றது ஒரு கல்ச்சுரல் கேபிட்டல் ஆகும். அங்கேருந்து வர தமிழ் படங்கள் வந்து ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது. எல்லா மக்களும் அந்த UK எல்லா இடத்துலையும் இந்த தமிழ் படம் பாக்குறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், நீங்க செகண்ட் ஜென்ரேஷன், நீங்க தமிழ் பேசியிருக்கீங்க. ஆனா உங்க ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் தமிழ்ஸ்ல அவங்களுக்கு தமிழ் எக்ஸ்ப்ளோஷர் இந்த தமிழ் சினிமாஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த தமிழ் சினிமால பேசப்படுறது தமிழ் சினிமா, தமிழ் அப்படின்னு ஆயிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்மளே மாதிரி செகண்ட் ஜென்ரேஷன், ஐ மீன் ஒரு லெவலுக்கு முன்னாடி லாஸ்ட் 20 இயர்ஸ்ல படி 30-40 இயர்ஸ்ல படிச்சவங்களுக்கு வந்து தமிழ் ஸ்கூல் சிலபஸ்ல இருந்து தமிழ் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் தமிழ் ஆயிடுது. ஸோ அதனால நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஒரே தமிழ் பேசுவோம். இதே மாதிரி வந்து கொடுந்தமிழ் இருக்கு. ஆனா சங்க இலக்கியம் நம்ம வரும்போது வந்து எல்லாரும் வந்து ஒரே மாதிரி தமிழ்ல வந்து எழுதியிருக்காங்க. அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னா, எங்கேயாவது ஒரு ஸ்டாண்டர்டைஸ் தமிழ் வர கல்ச்சுரல் கேபிட்டல் வந்து உருவாயிருக்கு. அது அநேகமா மதுரையா இருக்கும். பாண்டியா கிங்ஸ் வந்து அன்னைக்கு பவர்ஃபுல் கிங்ஸா இருக்கும்போது வந்து அவங்களோட மொழியோ அவங்களோட கல்ச்சரையோ மற்ற எல்லாரையும் வந்து அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால ஸ்டாண்டர்டைஸ்டு தமிழ் வந்து பாண்டியர்கள் மூலமா தமிழ்நாடு முழுக்க பரவப்படுது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ பாண்டியர்கள் வந்து ஒரு கல்ச்சரல் கேபிட்டல் ஆறாங்க பிகாஸ் ஆஃப் த ட்ரேட் பவர், ட்ரேடிங் வித் தி வெஸ்ட். ஒரு 300 BC வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா வந்து ஈஜிப்ட்ல வந்து இந்தியன் காலனிஸ் இருக்கு, இந்தியன் ட்ரேட் காலனிஸ். அந்த ட்ரேட் காலனிஸ்ல வந்து என்னென்ன பொருட்கள் ஆர்கியாலஜிக்கலாம் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து சங்கு, ஷெல்ஸு, இதெல்லாம் எடுத்திருக்காங்க. அப்புறம் பேப்பர் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய பொருட்கள். ஸோ தோ நம்மளுக்கு டைரக்ட் தமிழர்கள் அங்கே இருந்தாங்கன்னு எவிடன்ஸ் இல்லைனாலும் அந்த இந்தியன் காலனிஸில் இருக்க கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து தமிழர்கள்டேருந்து வந்த பொருட்கள் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய வருது. இன்னொன்று நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா வந்து ஜென்ரலாக வந்து மற்ற எல்லா நாடுகளும் வந்து எப்படி கடலில் சேல் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டீப் சீல வந்து சேல் பண்ணல. அவங்க கடற்கரை ஓரமாகவே சேல் பண்ணி தான் அவங்க ட்ரேட் நடத்திருக்காங்க. ஆனால் வந்து நம்ம இந்திய தமிழ்நாட்டு ஏரியாவில் இருக்கவங்க வந்து ஒரு 7000-10000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கட்டுமரம், அதாவது மரத்தை வந்து கட்டி உலகம் ஃபுல்லாக வந்து போயிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து ஷிப்பிங் ட்ரேடை பற்றி எழுதுகிற யாராக இருந்தாலும், ஷிப்பிங் எக்ஸ்பர்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் போட்ஸ் அப்படின்னு எழுதும் போது தமிழர்களோட கட்டுமரத்தை வந்து குறிப்பிட்டு எழுதுறத வந்து நான் நிறைய புத்தகங்களில் பார்த்துருக்கேன். ஸோ கட்டுமரம் வந்து ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஷிப்பிங். அதில் முதல் உலகத்தை சுத்தினவங்க வந்து தமிழர்கள். அவங்க எப்படி அவங்களால மட்டும் எப்படி உலகம் ஃபுல்லாக போச்சு அப்படி, தமிழர்கள்னா நாட் தி லாங்குவேஜ் தமிழர்கள், ஜியாகிரபிக்கல் ஏரியா, இந்த ஜியாகிரபிக்கல் தமிழகம்ன்ற ஜியாகிரபிக்கல் ஏரியாலேருந்து சுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்படி ரெண்டு, அவங்களுக்கு ரெண்டு சோர்ஸ் இருந்திருக்கு சுத்துறதுக்கு. ஒன்று வந்து அவங்களுக்கான மான்சூன் விண்ட்ஸ், காற்று நம்மளுக்கு வர விண்ட்ஸ், மழை பெய்யும் போது வர விண்டை அவங்க யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சிச்சு. அவங்க சேல்ஸ் வச்சு அவங்க எங்கே போகணுமோ அந்த விண்ட்ஸை யூஸ் பண்ணி போயிருக்காங்க. ரெண்டாவது வந்து டர்ட்டில் போகிற பாதை வந்து வாட்டர் கரண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபைண்டிங் நீமோ படம் பார்த்துருந்தீங்கன்னா நீமோ வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு வந்து அந்த டர்ட்டிலோட சேர்ந்து போவாங்க. அந்த மாதிரி டர்ட்டில்ஸ் வந்து கோ இன் அ கரண்ட், அந்த கரண்ட்டில் நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த கரண்ட் வில் டேக் யூ டு த டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஸோ அந்த மாதிரி அந்த கரண்ட்ஸ் எங்கெல்லாம் போகுதுன்னு கண்டுபிடிச்சி அந்த கரண்ட்டில் உலகம் ஃபுல்லாக சுற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஏர்லியஸ்ட் ஷிப்பிங் மைன்ஸ் வர மெரிடைம் பீப்புள் வந்து இந்த தமிழ் ரீஜனில் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க சவுத் ஈஸ்ட் மான்சூன் வச்சு, சவுத் வெஸ்ட் மான்சூன் வச்சு இவங்க டைரெக்டாக ஈஜிப்ட் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் இவங்க டைரெக்டாக போயிருக்காங்க. அங்கே போய் ட்ரேட் பண்ணி இருந்திருக்காங்க.
ஸோ இந்த இதுக்கான ஆர்கியாலஜிக்கல் ரெக்கார்ட்ஸும் நம்மளுக்கு ஓப்பனாக கிடைக்கலனாலும் நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா வந்து ஒரு சின்ன கதை கிளியோபாட்ரா பற்றி கதை சொல்கிறேனே. கிளியோபாட்ரனால தான் வந்து தமிழ்நாட்டுக்கு பயங்கரமான நல்லது பல இன்னைக்கு சங்க இலக்கியம் இருக்குதுன்னா அதுக்கு முதல் காரணம் கிளியோபாட்ரா அப்படின்னு நான் சொன்னேன்னா வந்து நிறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க. கிளியோபாட்ராக்கும் சங்க இலக்கியத்துக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ ஒரு பயங்கரமான சம்பந்தம் இருக்கு. ஸோ ஒரு ஒரு 100 BC வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து ரோமன் எம்பையர் அங்கே ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. யூரோப்ல ரோமன் எம்பையர் பெருசாயிருது. ஆனா ரோமன் எம்பையர்னால இந்தியா கூட ட்ரேட் பண்ண முடியல டைரக்டா, சவுத் இந்தியா கூட. ஏன் டைரக்டா ட்ரேட் பண்ண முடியலன்னா அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரே நிமிஷம் நான் ஜஸ்ட் நோட் இட். இப்ப இங்க பாத்தீங்கன்னா வந்து ரோமன் எம்பையர் இங்க இருக்கு. அவங்க இந்தியாவுக்கு வரணும்னா வந்து இந்த வழியா வரலாம். ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா இங்க ஈஜிப்ட் இருக்கு. ஈஜிப்ட் வந்து லேண்ட் பிளாக்கிங் த சி. ஸோ அவங்களால ஈஜிப்ட் வரைக்கும் தான் வர முடியும். ஆனா ஈஜிப்ட்ல இருக்கவங்க இந்தியாவுக்கு வர முடியும். ஸோ இந்த ஈஜிப்ட் ஆண்டது வந்து ஒரு கிரீக் லைன், அவங்க பிளாட்டமி லைன்பாங்க. அந்த லைன்ல வந்து கடைசி குவீன் வந்து கிளியோபாட்ரா. அவங்க எல்லாருக்கும் சீசர் கிளியோபாட்ரா கதை தெரியும். சீசர் கிளியோபாட்ரா லவ் பண்ணாரு, அவர் ரொம்ப ஈஜிப்ட்ல காசு செலவு பண்றாருன்னு அவரை ரோம்ல கொண்டுறாங்க. அவங்கள ஈஜிப்ட் ஆட்சி புரியறதுக்காக மார்க்கஸ் ஆண்டனி வராரு, அவரும் கிளியோபாட்ரா மேல லவ் கொண்டு இங்க இருக்காரு. அங்க ரோம்ல வந்து ஆக்டேவியஸ் இருக்காரு, அவர் வந்து படையெடுத்து வர்றாரு. மார்க்கஸ் ஆண்டனி தோக்கடிக்கப்படுறாரு. சீசருக்கும் கிளியோபாட்ராக்கும் ஒரு பையன் இருக்காங்க, அவன் பெயர் வந்து சிசேரியன். அவன் தான் வந்து இப்ப ரோமுக்கான அடுத்த ராஜா, உண்மையான வாரிசு அவன் தான். அவனை கொள்றதுக்கு முயற்சி நடக்குது. அதனால கிளியோபாட்ரா என்ன பண்றான்னா அவளை எப்படியாவது போட் ஏத்தி இந்தியா கமிச்சு விட்டணும்னு காசு கொடுத்து இந்தியாவுக்கு போட் ஏத்தி விட்டுறான். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ அவ பையனுக்கான எஸ்கேப் ரூட் வந்து டு கம் டு இந்தியா. ஆனா வந்து இந்தியாவுக்கு போட் ஏற்ற விட்டோன்னா அங்க போட் மர்ச்சன்ஸ் வந்து ஈஜிப்ட் விழுந்துருதுன்னு தெரிஞ்சோடனே தே பாஸ் சிசேரியன் டு ஆக்டேவியஸ். அவன் கொலை பண்ணிடுறான். இங்க கிளியோபாட்ரா சூசைட் பண்ணிக்கிறான். ஸோ ரோம் கம்ஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஈஜிப்ட் கம்ஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ரோம். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் ரோம்னால முதல் அவங்க ஹிஸ்டரியிலேயே வந்து டைரக்டா தமிழ்நாடு கூட வந்து அவங்களால ட்ரீட் பண்ண முடியுது. ஸோ இவ்வளோ நாள் வந்து எப்படி நடக்கும்னா தமிழ்நாட்டிலேருந்து யாராவது குஜராத்தில் வாங்கிட்டு போவாங்க, குஜராத்லேருந்து பாகிஸ்தானுக்கு போவோம், பாகிஸ்தான்லேருந்து ஒமான் போவோம், ஒமான்லேருந்து ஏமன், ஏமன்லேருந்து ஈஜிப்ட், ஈஜிப்ட்லேருந்து ரோம். ஸோ ஒரு 10 கை மாறி போகுது. ஸோ 1 ரூபா சாமான் வந்து ரோமுக்கு போகும்போது 10 ரூபா ஆயிடுது, ஆறு 20 ரூபா ஆயிடுது, எவ்வளோ வேணாலும் ஆகும். ஸோ இப்போ இவங்க டைரக்டா வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கிடைக்குது. ஒரு 50 வருஷம் கழிச்சு கிளியோபாட்ரா செத்து போன, கிளியோபாட்ரா ஒரு 30 BC சாகிறான். அதுக்கப்புறம் ஒரு 50-60 வருஷம் கழிச்சு ரோமன்ஸ் வந்து வரும்போது ஸ்கொட்டூரா அப்படின்னு ஒரு ஐலண்ட் இருக்கு. ஸோ அந்த கதைக்கு வரலாம். ஸ்கொட்டூரா வந்து இங்க இருக்கு. இந்த ஐலண்ட்ல வந்து ஒருத்தன் ஷிப்ரேக்ல வந்து தப்பிச்சு இருக்கான். அங்க ரோமன் ஷிப் வந்தோன்னா அவன் வந்து கேக்குறான், தயவு செய்து என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துனீங்கன்னா நான் இந்தியா சவுத் இந்தியா போறதுக்கு உங்களுக்கு ரூட் சொல்லி தரேன் அப்படின்னு அவன் சொல்றான். சரின்னு அவனை ஏத்திட்டு ரோமன் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க ஈஜிப்ட்ல. அங்க அவன் போய் இந்தியாவுக்கு போறதுக்கான வழியை சொல்லித்தரான். அந்த வழி என்னன்னா சவுத் வெஸ்ட் மான்சூனை எப்படி யூஸ் பண்றதுன்னு அவங்க ரோமன்ஸ்க்கு முதல் கத்து கொடுக்குறான். இவன் அநேகமா வந்து ஆஸ் பர் சம் ஆஃப் தி ரோமன் ஆர்கியாலஜிஸ்ட், இவன் அநேகமா வந்து ஒரு தமிழனா தான் இருந்திருப்பான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அவன் வந்து முதல் ரோம் மக்களை, ரோம் ட்ரேடர்ஸை வந்து இந்தியாவுக்கு கூட்டு வரான் கேரளாக்கு. அதுலேருந்து வந்து அடுத்த 100 வருஷத்துல வந்து இன்னைக்கு ட்ரேடு கணக்குப்படி $9 billion வந்து ஆனுவல் ட்ரேட் நடந்திருக்கு ரோமுக்கும் இந்தியாவுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20,000 tons ஆஃப் கூட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. 1 ரூபா நீங்க ரோம்ல கடன் வாங்கிட்டு வந்து இங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா திரும்பி போய் அந்த பொருளை விற்றீங்கன்னா உங்களுக்கு 900 ரூபா கிடைச்சிச்சு. 900% ப்ராஃபிட் ஆஃப் ப்ராஃபிட் மார்ஜின், 900%, நாட் 5%, 10%, 900%. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா 200-300 ஷிப் எடுத்துட்டு வந்துடுறாங்க அவங்க இந்த மான்சூன் சீசன்ல. 300 ஷிப் எடுத்துட்டு வந்து அவங்க டைரக்டா இப்ப பொருள் வாங்க ஆரம்பிச்சுறாங்க. 10 பேர் கை மாறாம இவங்க டைரக்டா வாங்குறதுனால 1 ரூபா பொருளை இவங்க 5 ரூபா 10 ரூபான்னு கொடுத்து வாங்குறாங்க. ஸோ இங்க இருக்கிறவங்க வந்து கட்டுக்கலங்காத வந்து காசு வருது. மன்னர்களுக்கு டாக்ஸ் வந்து குவியுது, ஊர்ல இருக்க மக்களுக்கு வந்து காசு வந்து குட்டுது, அப்படியே செல்வ செழிப்பா இருக்கு. இது வந்து ஒரு 1st century AD to 4th century AD.
இந்த செல்வ செழிப்பான பீரியட் தான் வந்து நீங்க சங்க இலக்கியத்துல பார்க்கக்கூடிய பீரியட். சரி, இவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. ஆஸ் ஐ எம் டெல்லிங் யூ, இந்த சம்மர்ல தான் அவங்களால வர முடியும், சம்மர் மான்சன். ஸோ ஜூன்ல அவங்க இங்க ஏமன்ல இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் கேரளா வந்து சேருவாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் அவங்க இந்தியாவில் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிசம்பர்ல அவங்க கிளம்பி திருப்பியும் கிளம்பி போனாங்கன்னா ஏப்ரலில் போய் திருப்பியும் சேர்ந்தடைவாங்க அவங்களோட ஈஜிப்டை. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஒரு மூணு மாசம் வந்து, வருஷத்துல மூணு மாசம் வந்து அவங்க தமிழகத்துல தங்கணும். யாரு ரோமு கிரீக்கு எல்லாத்துலேருந்து வராங்க இங்க தங்கணும். இவங்க மூணு மாசம் இங்க தங்குறதுனால மற்ற இந்தியாவில் இருக்கவங்க ட்ரேடர்ஸ்லாம் வந்து இங்க தங்க ஆரம்பிப்பாங்க இவங்க கிட்ட பொருள் விற்கிறதுக்காக. அதே மாதிரி சவுத் ஈஸ்ட்லேருந்து பொருள் வர்றது வந்து கரெக்டா அவங்களுக்கு அந்த ட்ரேட் சீசன் எப்படின்னா, இவங்க ஜனவரி போயிட்டு எல்லா சாமானும் வாங்கிட்டு திருப்பி வந்து ஜூலைல வருவாங்க. ஜூலைல இங்க வந்துட்டு அவங்க ஜூலைல ஈஸ்ட் சைடு வர பொருளை அவங்க எடுத்துட்டு போய் வெஸ்ட்ல வந்து ஒரு அக்டோபர்ல கொடுத்தாங்கன்னா அவங்க பொருள் விற்க முடியும். ஸோ அந்த மாதிரி சவுத் ஈஸ்ட்ல இருந்து வரவங்க, தமிழ்நாட்டில் இருக்கவங்க, இந்தியால மொத்த இந்திய நாட்டில இருந்து வரவங்க, ரோம் கிரீக் இந்த மாதிரி நாடு இருக்கவங்க, இவங்க எல்லாரும் தமிழகத்துல ஒரு மூணு மாசம் இருந்தாங்க. ஸோ அன்னைக்கு இருந்த ஊர் வந்து ஒரு ரெண்டு டு மூணு மாசம் வந்து எல்லா விதமான மக்களும் வந்து பல நாட்டிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் தங்கி இருந்திருக்காங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி காஸ்மோபாலிட்டியன் சிட்டி கம்பேர்ட் டு நம்ம இன்னைக்கு சென்னையில் இருக்கிறத விட வந்து சங்க இலக்கியத்தில் இருந்த சிட்டி இது வந்து ஒரு மோர் காஸ்மோபாலிட்டியன். நான் சொல்றதை நம்ப மாட்டீங்க, அதுக்காக தான் ஒரு பாட்டு உங்களுக்கு வச்சிருக்கேன். பல் ஆய்மோடு பதி பழுகி வேறு வேறு உயர்ந்த மதுவாய் ஒக்கல் சாறு அயர் மூதூர் சென்ற தொக்காங்கு மொழி பல பெருகி பிழி தீர் தேத்து புலம் பெயர் மக்கள் கலந்து இனிது உரையும் முட்டா சிறப்பின் பட்டினம். அதாவது வந்து வேற வேற மொழி பேசுறவங்க, வேற வேற நாட்டிலேருந்து வந்தவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இணக்கமா சந்தோஷமா வாழக்கூடிய பட்டினம் காவேரி பட்டினம் அப்படின்னு வந்து பாட்டு இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஆர்கியாலஜிக்கலா ஹிஸ்டாரிக்கலா இதெல்லாம் வந்து நான் இந்த இப்போ நான் எடுத்துருக்க எல்லா மெட்டீரியலும் வந்து ரோமன் ட்ரேடு பத்தி ஆன மெட்டீரியல்ஸ். இதோட இந்த ஹிஸ்டரி எல்லாமே ரோமன் ட்ரேடு ஈஜிப்சியன் ட்ரேடு ரிசர்ச் பண்ற மெட்டீரியல்ஸ். ஆனா நான் சொல்லப்படுற கான்செப்டும் சங்க இலக்கியத்துல வர வரிகளும் எக்ஸாக்டா மேட்ச் ஆகுறத நீங்க பாருங்க. ஸோ சங்க இலக்கியம் வந்து சான்று இல்லாத இலக்கியம் கிடையாது, இட் இஸ் நாட் கட்டுக்கதை. இது எல்லாத்துக்கும் ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் இருக்கு, அதை நான் உங்களுக்கு கண்டினியூஸா காமிச்சிட்டு வருவேன் இந்த செஷன்ல. ஸோ அந்த காலத்துல தமிழகம் வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இன்னைக்கு கோஸ்டல் கர்நாடகா கேரளா ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா இன்டர்செக்ட் ஆகிற இடம், அப்புறம் திருப்பதியிலேருந்து நெல்லூர் வரைக்கும் ஒரு பீரியட், இந்த இடம்லாம் தமிழகம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே மாதிரி இலங்கையிலையும் தமிழ் ஏரியாஸ் இருந்திருக்கு. ஸோ சங்க இலக்கியம் வந்து இந்த ஏரியால எல்லா ஏரியாலேருந்தும் வந்து எழுதப்பட்டிருக்கு, இலக்கணம் ஒரு இடத்துல எழுதப்பட்டது கிடையாது. ஸோ பேசிக்கா அந்த காலத்து சங்க மன்னர்கள் யார் பெரிய மன்னர்கள்னு பாத்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் வந்து போர்ட்டும் இன்லேண்ட் இடமும் ஒரு ரிவரும் இருக்கோ அவங்க எல்லாம் பெரிய மன்னர்கள். ஸோ ஒரு ரிவர் இருக்கணும், பெரிய ரிவர் இருக்கணும், அந்த ரிவர்னால விளைச்சல் இருக்கணும், விளைச்சல் இருந்துச்சுன்னா சர்க்குலஸ் இன்கம் இருக்கும், அதுல இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணும், அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல விளையற இண்டஸ்ட்ரீஸ்ல பண்றத ரிவர் மூலமா அவங்களுக்கு போர்ட் கண்டுபணும், அவங்களுக்கு கண்ட்ரோல்ல போர்ட் இருக்கணும், அந்த போர்ட்ல வந்து ட்ரேட் நடக்கணும். இந்த மாதிரி எல்லாமே யாருக்கு அமைஞ்சதோ அவங்க தான் பெரிய மன்னர்கள். ஸோ சேரர்கள் சோழர் பாண்டியர்கள்லாம் பெரிய மன்னர்கள் தான். அவங்கள்ட்ட வந்து ஒரு இன்லேண்ட் கேபிட்டல் இருந்துச்சு, பிளஸ் ஒரு போர்ட் கண்ட்ரோல் இருந்துச்சு. அதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப உறையூர் வந்து திருச்சி, அவங்களுக்கு வந்து காவிரிப்பட்டினம் அரிக்கம்மேடு, இது வந்து சோழ மண்டலத்துல இது இருக்கு. மதுரை கேபிட்டல் இவங்களுக்கு காவிரி ஆறு இருக்கு, சோழர்களுக்கு இவங்களுக்கு வைகை தாமிரபரணி இருக்கு. ஒவ்வொரு ரிவருக்கும் ஒவ்வொரு போர்ட் இருக்கு, ஆலங்குளம் இருக்கு, கொற்கை இருக்கு. அதே மாதிரி வந்து சேரர்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து தொண்டி முசுரி இருக்கு, இன்லேண்ட் கேபிட்டல் கரூர் இருக்கு. நம்ம சேரர்கள் கேரளா கேரளா தான் நமக்கு தெரியும், அவங்க ஏன் சம்மந்தம் இல்லாம இங்க வந்து கரூர்ல கேபிட்டல் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இங்க தமிழ்நாடுக்கும் கேரளாக்கும் நடந்து போகணும்னா வந்து சில இடங்கள்ல மட்டும்தான் போக முடியும், ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லா இருக்கு, மலைகள், கஷ்டம் ட்ரேட் கூட்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு பால்காட் பாஸ்ல மட்டும்தான் வந்து பொருட்கள் எடுக்க முடியும். ஸோ இப்ப காவிரிப்பட்டினத்துல வந்து ஈஸ்ட்ல இருந்து சைனால இருந்து ஒரு பொருள் வந்துச்சுன்னா
அதை எடுத்துட்டு போய் காவிரிப்பட்டினம் கரூர் வழியா உள்ள எடுத்துட்டு போயிட்டு முசூரிக்கு எடுத்துட்டு போகணும். ஸோ இந்த கேப் இருக்கு. இந்த கேப்பை கண்ட்ரோல் யார் கண்ட்ரோல் பண்றாலோ அவங்க தான் வெஸ்ட் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் சேரர்கள் வந்து சம்பந்தமே இல்லாம கரூரை கேபிட்டலா வச்சிருந்தாங்க. ஏன்னா கரூர் கண்ட்ரோல்ஸ் த கேட் ஆஃப் த பாலக்காடு கேப். ஸோ யார் கரூர் கண்ட்ரோல் பண்றாங்களோ கண்ட்ரோல்ஸ் த கேப் ஆஃப் பாலக்காடு. ஸோ இதை தவிர வேற ஏதாவது வழி இருந்துச்சா? இருந்துச்சு. ஒரு சின்ன கேப் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ பாண்டியர்கள் அந்த கேப்பை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா வந்து கன்னியாகுமரி வழியா சுத்தி போயிருக்கணும். இங்க வந்து இங்க ஒரு போர்ட் இருந்துச்சு. லேட்டர் டைம்ல பாண்டியாஸ் இந்த போர்ட்டையும் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க ஃபார் ரோமன் ட்ரேட். ஸோ பெரிய மன்னர்கள் வந்து இந்த போர்ட்டும் இன்லேண்ட் கேபிட்டல்ஸ் இருந்தவங்க. குறுநில மன்னர்கள் வந்து மலைப்பகுதி, பிரைமரியா பாத்தீங்கன்னா மலைப்பகுதியில இருந்தவங்க. ஏன்னா இட் இஸ் செல்ஃப் சஸ்டைனபிள் எக்கனாமி. அங்கேயே மழை பெய்யும், அங்கேயே ஆறு இருக்கும், அங்கேயே விளைச்சல் இருக்கும், செல்ஃப் சஸ்டைனபிள். ஆனா இதை தவிர மற்ற இடத்துல இருந்தவனுங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். சோத்துக்கு வந்து வழி, அப்ப மழை பெய்யலன்னா சோத்துக்கு வழி கிடையாது. ஸோ அதனால அவங்க தே ஹவ் டு கோ அவுட் ஃபார் வார், கேட்டில் ரேட்ஸ் இதெல்லாம் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைச்சிச்சு. ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் வார் ஆர் ஈக்குவலி ஈக்குவேட்டட், பிகாஸ் நீ படைக்கிறத வந்து நீ உன்னால காக்க முடியலன்னா வந்து இன்னொருத்த எடுத்துட்டு போயிடுவான், சின்ன குறுநில மன்னன் எவனாவது வந்து எடுத்துட்டு போயிடுவான். ஸோ அதனால அக்ரிகல்ச்சர் அண்ட் வார் ஆர் இன் த சேம் ஈக்குவல் லெவல் இன் சங்கம் லிட்ரேச்சர். அதனாலதான் அவங்களுக்கு புறம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பிரேவரி பத்தி பேசுது. ஏன்னா சாப்பாட்டை ப்ரொடியூஸ் பண்றது பெரிய விஷயம் கிடையாது, அந்த சாப்பாடை காக்கிறது தான் இன்னும் பெரிய விஷயம். சில நாடுகள்ல சாப்பாடே கிடையாது, அதனால அவங்க பூ எடுத்துட்டு வந்து சாப்பாடு எடுத்துட்டு போகணும், அவங்க நாட்டோட கஷ்டம். ஸோ இந்த மாதிரி இருக்க இதுதான் புறம். ஸோ இந்த மாதிரி குறுநிலத்துல இருக்க புலவர்கள் வந்து அவங்க நாட்டை விட்டு பெரிய மன்னர்கள் மற்ற மன்னர்கள்ட்ட போய் பாடி பரிசில் பெறது வந்து காரணம் என்னன்னா அவங்க நாட்டுல வந்து பஞ்சம் இருக்கிறதுனால அவங்க மற்ற நாடு போய் போடுறாங்க. ஸோ இந்த எக்கனாமிக் கண்டெக்ஸ்ட்ல தான் வந்து சங்க இலக்கியமே நடக்குது. ஸோ இந்த ட்ரேடு தான் வந்து மன்னர்களுக்கான இன்கம். அந்த மன்னர்கள் வந்து இந்த ட்ரேட்ல வந்த இன்கம் தான் வந்து தே ஆர் கிவிங் இட் ஆஸ் அ கிஃப்ட் டு புலவர்கள். இந்த புலவர்கள் கிஃப்ட் வாங்குறதுக்குன்னு பாட வராங்க. இப்படி பாடப்பட்ட பாடல்கள் தான் சங்க இலக்கிய பாடல்கள். ஸோ இந்த வெஸ்டர்ன் ட்ரேடு வந்து இல்லைன்னா, அதாவது கிளியோபாட்ரா செத்து ஈஜிப்ட் ஓப்பன் ஆகலைன்னா, இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய பல சங்க இலக்கியங்கள் இருந்திருக்காது அப்படின்றது வந்து யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட். ஸோ ரோம்லேருந்து இங்கேருந்து என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெப்பர், பிளாக் பெப்பர் வந்து இட் வாஸ் ஈக்குவலன் டு இன்னைக்கு கல்ஃப்ல ஆயில் இருக்க மாதிரி இந்தியா வந்து வித் பிளாக் பெப்பர். ஸோ இந்த பிளாக் பெப்பர் வந்து இந்தியாவில் வாங்கக்கூடிய பிளாக் பெப்பர் ரோமுக்கு போய் ரோம்லேருந்து ரோம் டிப்ளாய் ரோமோட கேரிசன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த பெப்பர் போயிருக்கு. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து பெப்பர் எக்ஸ்போர்ட் ஆகி இங்கிலாந்து வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் போகிறதுக்கு, நீங்கள் எல்லாரும் இங்கிலாந்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே தமிழர்களோட ட்ரேட் ஐட்டம்ஸ் வந்து இங்கிலாந்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்கு அப்படின்றது வந்து ரெக்கார்டட் ப்ரூஃப். ஸோ பெப்பர் தான் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐட்டம் இன் கேரிசன்ஸ். ஏன்னா பெப்பர் வாஸ் மெடிசன், பெப்பர் வாஸ் ப்ரிசர்வேட்டிவ், அண்ட் பெப்பர் இல்லாமல் அவங்களால உணவு சாப்பிட முடியல. இன்னைக்கு வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் சாலட்ல வெஸ்டர்னஸ் போட்டு சாப்பிட்றது சால்ட் அண்ட் பெப்பர். அந்த பெப்பர் வந்து பெப்பர் இல்லாமல் அவங்களால வாழ்க்கை நடத்த முடியாது. அந்த பெப்பர் தமிழ்நாட்டிலேருந்து வந்துச்சு. ஸோ இந்த பெப்பர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்டிலா தேஹான் நிறைய பேருக்கு தெரியும். அவன் வந்து ஒரு பயங்கரமான இன்வேடர். அவன் வந்து ஒரு கண்ட்ரியை இன்வைட் பண்ணனா மொத்தமா நாசம் பண்ணிட்டு போயிடுவான். அவன் வந்து ரோம், அவனோட குழுவினர் வந்து ரோம தாக்க வராங்க. அப்போ ரோம் வந்து அவங்கள தாக்காம இருக்கணும்னு வந்து அவங்களுக்கு போய் லஞ்சம் கொடுக்குறாங்க, வர பிரைப் கொடுக்குறாங்க. அதுல வந்து 3 முக்கியமான பொருட்கள் கொடுக்குறாங்க. என்ற 3 முக்கியமான பொருட்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கம், தங்க காசுகள், 2வது வெள்ளி காசுகள், 3வது வந்து பிளாக் பேப்பர். அதாவது இந்தியாவிலேருந்து வர பிளாக் பேப்பர் வந்து அவங்க லஞ்சமா கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து பெப்பர் இல்லாம அவங்களால ஒரு நாட்டை நடத்த முடியல. ரோம் நாடு, இந்த ரோம் நாடுதான் இங்கிலாண்டையும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி அமைச்சிட்டு இருந்துச்சு அப்படின்றத பாத்துக்குங்க. இந்த பெப்பர் ட்ரேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பெப்பர் ட்ரேட் ஆரம்பிக்கிற இடம் வந்து தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொருட்கள் வந்து வெஸ்ட்லேருந்து வர பொருட்களை வந்து பால்காட் கேப் வழியா கரூருக்கு போவோம். கரூர்லேருந்து உறையூர், உறையூர்லேருந்து மதுரை, அப்படியே இங்கே கொற்கைக்கு போவோம், இல்லை ஆலங்குளத்துக்கு போவோம், அப்படி இல்லைன்னா இங்கே கூம்புகார்,
அப்படி இல்லைன்னா அரிக்கமேடு, இது எல்லாமே நான் உங்களுக்கு போன ஸ்லைட்ல சொன்னது. பட் ஃப்ரம் அ ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸோ இந்த ட்ரேட் ஈஸ்டுக்கும் வெஸ்ட்டுக்கான ட்ரேடுக்கு நடுவில் நம்ம இருந்ததுனால தமிழ்நாடு வாஸ் ப்ராஸ்பரஸ் இன் கண்டக்டிங் த மிடில் மேன் ஜாப் பிட்வீன் த ஈஸ்ட் அண்ட் த வெஸ்ட். இன்னைக்கு கல்ஃபுக்கு, அதாவது உலகத்துக்கு சென்டர்ல கல்ஃப் இருக்கிற மாதிரி வந்து நம்ம அன்னைக்கு இருந்த உலகமான ரோமுக்கும் சைனாக்கும் நட்ட நடுவில் நம்ம இருந்தோம், நம்மளை மீறி ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்ததுனால இந்த பீரியட் ரொம்ப செழிப்பாகவே இருந்துச்சு. சரி, இன்னொரு பாட்டுக்கு வரலாம். சங்க இலக்கியம்லாம் நான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண காமிக் இது. சங்க இலக்கியத்தை காமிக்கா பண்ணா நல்லா இருக்கும்னு வந்து நான் ஒரு காமிக் பண்ணேன். ஸோ இந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒருத்தன் பாலைநிலத்துல நடந்து போயிட்டு இருக்கான். ஸோ இன்னும் அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்களுக்கு தெரியுது என்னன்னா வந்து இங்கேருந்து இருக்க எடுத்துட்டு போற பொருளை இங்க போய் சேர்க்கணும். இந்த சேர்ந்து சேர்க்க போற வழி எல்லாம் பாலை நிலங்கள். ஸோ அதனாலதான் பாலை நிலத்துல வந்து மறவர்கள் எயினர்கள் இந்த மாதிரிலாம் பல பேர் ஹண்ட், அதாவது கொள்ளையடிக்கிற பாப்புலேஷன் நிறைய இருந்துச்சு. ஸோ கொள்ளையடித்து வாழ்வது வந்து பாலை நிலத்துக்கான கிராமர். அது ஏன் கொள்ளையடித்து வாழ்வது பாலை நிலத்துக்கான கிராமர்னா இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராடினரி ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. இந்த ட்ரேட் ரூட் எல்லாமே வந்து பாலை நிலங்கள். இந்த ட்ரேட் ரூட்ல வந்து நீங்க கொள்ளையடிச்சிங்கனாலே வந்து உங்களுக்கு அது வாழ்க்கை முறை, அதுதான் பாலை திணைக்கான கான்செப்ட். ஸோ நீங்க கிராமர்ல நீங்க ஸ்கூல்ல படிச்ச கிராமருக்கும் ரோமன் ட்ரேடுக்கும் என்ன சம்பந்தம்ன்றத பாத்துக்கோங்க. ஸோ இந்த பாலை நிலத்துல அவன் போயிட்டு இருக்கும் போது வந்து ஒரு கிளி இருக்கான். அந்த கிளி வந்து நீம் ஃப்ரூட் வேப்ப மரத்துல இருந்து வர பழத்தை சாப்பிடுதான். அது வந்து பழுப்பா இருக்கும்போது வந்து கோல்டு கலர்ல இருக்கும். அந்த ஃப்ரூட் எடுத்து அதை சாப்பிட்றத பார்த்து அதை பார்க்கும்போது அதே ஒரு பிளாக் ஸ்மித் கையில வந்து இருக்க ஒரு தங்க காசு மாதிரி இருக்கான். அதை வந்து பார்த்தா அவனுக்கு வந்து அவன் பொண்டாட்டி நான் வருதுன்னா, நான் ஃபர்ஸ்ட் எதுக்குடா இது தங்க காசுன்னு எதுக்கு வருது, தங்கம்னா சரி ஒரு ஜுவல்லரி பண்ற தங்கம் தேவை, சரி தங்கத்தை மாலையா போட்டானா நம்புற மாதிரி இருக்கு, சரி ப்ராபப்ளி தங்க காசு எடுத்து அவன் காசு மாலை பண்றான் போல இருக்கு அப்படின்னு அசிம் மட்டும் நாங்க இந்த காமிக் பண்ணேன். ஸோ பாத்தீங்கன்னா அதுதான் அந்த டிசைன் போட்டிருக்கோம். அவன் தங்க காசு பார்க்கும்போது அது பொற்கொள்ளன் கையில கிடைக்கிற தங்க காசு மாதிரி இருக்கு. அது அவன் வந்து பொற்கொள்ளன் இந்த தங்க காசு என்ன பண்ணுவான், அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நகை பண்ணுவான். அந்த நகையை பார்க்கும்போது அவன் பொண்டாட்டி ஞாபகம் வருது அப்படின்றது பாட்டு. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி இதோட இம்பாக்ட் என்னன்னு புரியல. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு என்ன தெரிஞ்சு வந்துச்சுன்னா வந்து அந்த காலத்துல தமிழ்நாடு ஃபுல்லா பார்ட்டர் சிஸ்டம், அதாவது வந்து பண்டம் மாத்துதான், காசு கிடையாது. ஆனா வந்து ரோமன் காயின்ஸ் வந்து இருக்கிறதுலே உலகத்திலேயே அதிகமா கிடைக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு. ஏன் இவ்வளவு அதிகமா ரோமன் காயின்ஸ் கிடைக்குதுன்னா வந்து இந்த தங்க நாணயத்து மேல வந்து தமிழ்நாட்டுல வந்து நிறைய மோகம் இருந்துச்சா, அதனால வந்து தங்க காயினை இவங்க வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன் இந்த தங்க காயினை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க? ஒன்னு, இது அவங்க இங்கிலாந்து கரன்சியா யூஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க காயின் இருக்கு பாருங்க, இந்த காயின் இப்படி ஓட்ட போட்டுட்டு வந்து அவங்க சீனா யூஸ் பண்ணிருக்காங்க. இதர் ஃபர்ஸ்ட் அட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த மாதிரி ஓட்ட போட்டு சீனா யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த பாட்டுல சொல்ற மாதிரி பொற்கொள்ளன் வந்து அந்த காயினை வந்து கொஞ்சம் ரீமாடல் பண்ணி இந்த மாதிரி ஊக்கு மாதிரி பண்ணிட்டு இதுல மாலை கட்டி அவங்க காசு மலையை கொண்டிருக்காங்க. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி அ காசு மலை ஆர்கியாலஜிக்கல் ரிகவரி ஃப்ரம் கோஸ்டல் ஆந்திரா, அதாவது அன்னைக்கு இருந்த தமிழக ஏன்ஷியன் தமிழகத்துல வந்து கிடைக்கப்பட்டிருக்க ஒரு ஹோட்லேருந்து கிடைச்சது, அதாவது காசு மாலை கிடைச்சிருக்கு. ஸோ காசு மாலை வந்து பிரைமரியா ரோமன் காயின்ஸை சேர்த்து போட்டதுதான் காசு மாலை. ஸோ அந்த காசு மாலை இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் போட்டுட்டு இருக்கோம் கல்யாணத்துக்கெல்லாம். பிளஸ் அதோட சைடு இம்பாக்ட் பாருங்க, இந்த ரோமன் காயின்ஸ் என்னன்னா ஒரு சைடு கடவுளும் ஒரு சைடு மன்னனோட இதுவும் பதிப்பும் இருக்கும். அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம சாமி டாலரா போட்டுட்டு இருக்கோம் வித்தவுட் அவர் நாலேஜ். இதே இது வந்து அப்படியே சாமி டாலரா மாத்தி நம்ம இன்னைக்கு நிறைய ஒரு சிவப்பு கயிறுல மாட்டி போட்டுட்டு இருக்கோம். கடவுள் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் வேல் இல்லை ஏதாவது வச்சு நம்ம போட்டுட்டு இருக்கோம். இந்த ரோமனோட ட்ரேடோட இம்பாக்ட் நம்ம வாழ்க்கை முறையில இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்றதுக்கான ஆர்கியாலஜிக்கல் சான்று பிளஸ் சங்க இலக்கியத்துக்கான ப்ரூஃப் இது. இதையும் நீங்க பாத்துக்கோங்க. சோ நான் தங்க காசுகள் இவ்வளவு கிடைச்சிருக்கேன்னு சொல்றேன், இது உண்மையா அப்படின்னா நீங்க பாருங்க. தமிழ்நாடு முழுசா எங்கெங்கெல்லாம் ட்ரேட் ரூட் இருக்கோ அந்த எல்லா இடத்துலயும் வந்து தங்க காசுகள் கிடைச்சிருக்கு. பிளஸ் வந்து அரிக்கமேடுல வந்து ரோமன்ஸ் வந்து ஒரு காலனியே வச்சிருந்திருக்காங்க. அந்த காலனியில வந்து பல ஐட்டம்ஸ் கிடைச்சிருக்கு. சோ நான் சொன்ன மாதிரி 3 மாசம் அவங்க இந்தியாவில தங்கக்கூடிய கட்டாயம் இருந்துச்சு. அந்த 3 சில பேர் வந்து இந்தியாலேயே இருந்து அந்த ரோமன் ட்ரேடர்ஸ்க்கு இவங்க இங்கேருந்து சரக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க மிடில் ஏஜென்ட்ஸா. அந்த மாதிரி கண்டினியூஸ் செட்டில்மெண்ட்ஸும் இங்க ரோமன் செட்டில்மெண்ட்ஸ் இந்தியாவில இருந்திருக்கு. அதுக்கான ஆர்கியாலஜிக்கல் ப்ரூஃப் நம்மளுக்கு இருக்கு. இந்தியா முழுக்கும் ரோமன் ஃபைன்ஸ் இருக்கு. எங்க ரோமன் ஃபைன்ஸ் இருக்குன்னா நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா
ரெண்டு மேஜர் கிங்டம்ஸ் வந்து ரோம் கூட ட்ரேட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஏரியா குஜராத் மகாராஷ்டிரா இந்த டெக்கன் இந்த ஏரியா வந்து அந்த காலத்தில் சாத்தவாகனாஸ் இருந்திருக்காங்க. தமிழ்நாடு வந்து தமிழ பல மன்னர்கள் இருந்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஏரியாவில் தான் வந்து ரோம் கூட ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ ரோமன் ஃபைன்ஸ் இங்கே தான் அதிகமாக இருக்கும். அண்ட் ரோமன் காயின்ஸ் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து இங்கே ரோமன் காயின்ஸில் வந்து இருந்த தங்கத்தின் மேலே தங்கம் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுனால இங்கே அந்த தங்கத்தின் மேலே மோகம் அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி ரோமன் பொருட்கள் வந்து அக்ராஸ் இந்தியா கிடச்சிருக்கு. ஆனால் அதோட கண்டென்ட் வந்து அதிகமாக வந்து நீங்கள் இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் வந்து இந்த ட்ரேடு. ஸோ இது அட் ஹை லெவல் ட்ரேடுக்கான ஒரு விஷயம். தேங்க்யூ. இங்க ஒருத்தர் கேகேன்னு மில்டன் கேன்ஸ் இருக்காரு, அவருக்கு அவசரமா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா? அவரை கேட்க விடலாமா? கேகே, ஹலோ. வைரம், ரொம்ப அற்புதமா வந்து பயணத்தை பத்தி வர்த்தகம் பத்தி ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கோம். ஆனா லைட்டர் நோட், இந்த லாக்டவுன்ல நம்ம அரசாங்கம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓபன் பண்ண நினைச்சது நம்ம குடிமக்கள். புது வார்த்தை வேற வந்திருக்கு, குடிப்பிரியர்கள். அவங்களுக்காக வந்து டாஸ்மாக் தான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணாங்க. சரி, இந்த மதுபானங்கள் மது பத்தி, இதை பத்தி ஏதாவது சங்க இலக்கியத்துல ஏதாச்சும் குறிப்பு ஏதாவது இருக்குதா? ஏதாவது ஒரு குறிப்பு இல்லைங்க. நான் ஆக்சுவலி வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் கம்பைல் பண்ணி வச்சிருக்கேன், இன்னும் பப்ளிஷ் பண்ணல. அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 274 பாடல்கள்ல வந்து அல்கோஹால் பத்தி குறிப்பு இருக்கு, சரியா? ஆனா வந்து நான் திருப்பி எல்லாருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றது என்னன்னா வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வந்து ஜென்ரலாக வந்து இப்போ ஃபயர் வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் டிஸ்கவரிஸ் இன் ஹியூமன் லைஃப். ஏன்னா வந்து ஒரு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கெட்டு போகாமல் அதை குக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து நொமாடிக் லைஃப்லேருந்து ஒரு செட்டில்டு லைஃப்க்கு வரதுக்கூடிய ஒரு மிக முக்கியமான இன்னோவேஷனாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்னோவேஷன் வந்து நம்மளுக்கு என்ன இன்னோவேஷன் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபெர்மெண்டேஷன். நம்ம இன்னைக்கு இவ்வளோ சொல்கிறோம், இன்னைக்கு நம்மளுக்கு ஃப்ரிட்ஜு மைக்ரோவேவ் எல்லாமே இருக்குது, இவ்வளோ இது இருக்குது. ஆனால் ஜென்ரல் நம்ம இன்னைக்கு ஒரு தமிழர்களோட ஃபுட்டு என்னன்னு நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க, இட்லி, தயிர் சாதம், மோர், இது எல்லாமே பார்க்குறீங்க, இட்லி தோசை, இது எல்லாமே வந்து ஃபெர்மெண்டட் ஃபுட் தான். ஏன் ஃபெர்மெண்டட் ஃபுட் நம்ம சாப்பிட்றோம்? இட்லி மாவு வந்து நம்ம புளிக்க விட்டுட்டோம்னா வந்து ஒரு 15 நாள் 10 நாள் வருது அப்படின்றதுனால இட்டு லைஃப், அதோட லைஃப் லைன் வந்து அதிகமாகுது. நான் அரிசியா வெறுமனா சாப்பிட்டேன்னா 2 நாள் கெட்டு போயிடுது, அதே நான் ஃபெர்மெண்ட் பண்ணி சாப்பிட்டேன்னா எனக்கு நிறைய நாள் வருது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ உலகத்திலே மிக இம்பார்ட்டண்டான இன்னோவேஷன், ரெண்டாவது இன்னோவேஷன் வந்து ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் இல்லைன்னா வந்து செட்டில்டு லைஃப்க்கு நம்மளால வந்திருக்கவே முடியாது. ஸோ எல்லா கல்ச்சர்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்டும் வந்து ஃபெர்மெண்டட் ஃபுட் சாப்பிட்ருக்காங்க. அந்த ஃபெர்மெண்டட் ஃபுட் சாப்பிடும் போது வந்து சில இந்த ஃபெர்மெண்டட் ஃபுட்டுக்கான ஷெல்ஃப் லைஃப் வந்து 10 நாள் இருந்துச்சுன்னா, இந்த ஃபெர்மெண்டட் ட்ரிங்க்குக்கான ஷெல்ஃப் லைஃப் வந்து 20-30 நாள் இருக்கு, இல்லைன்னா ஒரு வருஷம் இருக்கு, 2 வருஷம் இருக்கு. ஸோ ஆப்வியஸா வந்து அந்த ஃபெர்மெண்டட் ட்ரிங்க்குக்கான வேல்யூ வருது. ஸோ ஆஸ் எ ஃபுட், ஸோ நீங்க சங்க இலக்கியம்லாம் பார்க்கும்போது ஒரு பேசிக் ட்ரைபல் சொசைட்டி ஒரு பேசிக் சொசைட்டி வித்தவுட் எனி மாடர்ன் டெக்னாலஜிஸ் பார்க்கும்போது ஆல்கஹால் அப்படின்றது வந்து அவங்க வாழ்வியல்ல ஒரு ஃபுட்டாகவே இருந்திருக்கு. ஸோ நான் இப்போ 274 பாட்டு பார்த்தேன்னா ஒரு 100-150 பாட்டில் வந்து ஆல்கஹால் அஸ் அ ஃபுட் அப்படின்ற ஒரு கான்செப்ட், ஃபெர்மெண்டட் ட்ரிங்க் ஆர் ஃபெர்மெண்டட் பிவரேஜஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கே தவிர வந்து நம்ம இன்னைக்கு பார்க்குற ஆல்கஹால் கான்டெக்ட்ல எடுக்க முடியல. ஆனால் மிச்சம் 100-150 பாடல்கள் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குற மாதிரி குடிச்சிட்டு கும்மால் நடிக்கிற பாடல்கள் இருக்கு. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வந்து அந்த காலத்தில் வந்து ஃபெர்மெண்டேஷன் வாஸ் அ இம்பார்ட்டன்ட் இது. நீங்க யூரோப்பியன் கான்டெக்ட்லயும் எடுத்துக்கலாம். அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து பிளாக் பிளேக் வந்த போது வந்து தண்ணி குடிக்கிறது வந்து வெரி டேஞ்சரஸ். ஏன்னா தண்ணி குடிச்சா பிளேக் பரவுனதுனால வந்து சின்ஸ் ஒயின் வாஸ் ஆக்சிடேட்டட், ஒயின் வாஸ் மச் மோர் சேஃபர் ட்ரிங்க் டு ட்ரிங்க். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா சர்ச்சிலே ஒயின் காய்ச்ச ஆரம்பிச்சு சர்ச்சிலே எல்லாருக்கும் ஒயின் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பெல்ஜியம் போனீங்கன்னா வந்து சர்ச்சில் காய்ச்சப்படுற பியர் ட்ரிப்பிள் அப்படின்றது வந்து இன்னைக்கும் வந்து அங்க ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஸோ இந்த சர்ச்ல காய்ச்சப்படுற பியர் ஒயின்லாம் வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி தென் கண்டிஷன் தட் ஒயின் வாஸ் சேஃபர் டு ட்ரிங்க் தென் வாட்டர். ஸோ இந்த மாதிரி அன்னைக்கு இருந்த கண்டிஷன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஒட்டுமொத்தமா வந்து இன்னைக்கு குடிப்பிரியர்கள் மட்டும் நம்ம யோசிக்காம அன்னைக்கு இருந்த கண்டெக்ஸ்ட், அன்னைக்கு இருந்த இதுல நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த வித்தியாசங்கள் தெரியுது அப்படின்றத நான் சொல்ல வரேன்.
ஸோ இந்த ட்ரேடை பத்தியும் பேசியிருக்கேன், நான் ஆல்கஹால் பத்தியும் பேசியிருக்கேன். இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி நான் ஒரு ரெண்டு போயம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ 56 1956 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போயட் பாடுறாரு, ஐயா ராசா நீ வந்து பாண்டியம்மனை பார்த்து பாடுறாரு, நீ பெரிய ஆளு, நீ தினம் தினம் வந்து யவனர்களோட கல்லை குடி தேரலை குடி தேரல்னா ஃபைன் வை தேரல் குடிச்சு வந்து மகளிர்கள் உனக்கு கோப்பையில ஊத்தி கொடுக்குறாங்க, தங்க கோப்பையில குடிச்சு நீ மகிழ்ந்து என்ஜாய் பண்ற ஆள், நீ இப்படியே இரு, நீ இப்படி இருந்தீங்கன்னா நீ எங்களுக்கு தானம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து போற்றி பாராட்டுறாரு. ஸோ இதுல ஜென்ரலா வந்து இந்த பாட்டு படிக்கிற அந்த மூணு லைனை மட்டும், எவனர் நன்கலம் தந்த தன் கமல் தேரல் பொன்சை புனை கலந்து ஏந்தி நாளும் ஒன்தொடி மகளிர் மடுப்ப மகிழ்ச்சிருந்து அப்படின்னு இருக்கு. எவனர் நன்கலம், எவனர்னா கிரீக்ஸ் ஆர் ரோமன்ஸ், நன் ஓகே அந்த எவனர்ன்ற டேர்ம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 700-800 பிசிக்கு முன்னாடி கிரீக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டர்க்கி ஆக்கியபை பண்றாங்க, இன்னைக்கு இருக்க டர்க்கி ஏரியா. ஸோ அந்த ஏரியா பேர் அயோனியா, கிரீக்ஸ் ஆக்கியபை பண்றதுனால அவங்க பேர் அயோனிக் கிரீக்ஸ். இந்த அயோனிக் கிரீக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா கூட கான்டாக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, அதாவது இண்டஸ் வேலி அந்த ஏரியா கூட. ஸோ அதனால இந்தியர்கள் வந்து இந்த அயோனிக் பீப்புளை வந்து யவனா, அயோனிக் வந்து யவனா அப்படின்னு மாறுது, அயோனா அப்படின்றது யவனா மாறுது, அந்த யவனா தான் வந்து தமிழ்ல வந்து யவனர்கள் அப்படின்னு ஆகுது. ஸோ தமிழ்ல வந்து யவனர்கள் குட் மீன் எனிபடி ஹூஸ் ஃப்ரம் தி வெஸ்ட். ஸோ இந்த யவனர்கள் நன்கலம் அப்படின்றது இருக்கு, கலம்னா வந்து இட் இஸ் கேன் பி எய்தர் எ ஷிப், ஆனா பிரைமரி மீனிங் என்னன்னா இட் இஸ் எ வெசல். ஸோ ஜென்ரலா நான் என்ன பார்த்திருக்கேன்னா, நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் நம்ம உரை எழுதுறவங்களே வந்து இந்த நன்கலம்ன்ற அர்த்தம் புரியாம வந்து அவங்க வந்து ஷிப் யவனர்களோட ஷிப்ல வந்த ஆல்கஹால் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது ஒரு மீனிங், ஆனா கலத்தோட பிரைமரி மீனிங் வந்து ஒரு வெசல். ஸோ இது என்ன பேசிக்கா சொல்றேன்னா, யவனர் நன்கலம் தந்த தன் கமல் தேரல், யவனர் நன்கலத்துல இருக்க ஃப்ராக்ரண்ட் கூல் ஃப்ராக்ரண்ட் வைனை வந்து கோல்டு கப்ல ஊத்தி பிரைட் பேங்கிள்ஸ் வேர் பண்ணியிருக்க கேர்ள்ஸ் வந்து உனக்கு ஊத்தி கொடுக்குறாங்க, நீ அதை குடிச்சு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ இது வந்து பாண்டிய மன்னனை பத்தி பாடப்பட்டிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாண்டியாஸோட போர்ட் வந்து ஆலங்குளம் அப்படின்ற ஒரு போர்ட், அது ராமநாதபுரம் ஏரியா, இன்னைக்கு ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கு. அந்த ஆலங்குளத்துல வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில வந்து எக்ஸ்கவேஷன்ல கிடைச்ச பாட் ஷ்ரெட், இது ஒரு பாட்டோட உடஞ்சது. அதுல கிளியரா பாத்தீங்கன்னா ஒரு அழகான பெண்ணு வந்து ரொம்ப கிளாமரஸா ட்ரெஸ் போட்டிருக்கா. இதை எழுதின ஆத்தர் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ட்ரெஸ் வந்து ஈஜிப்சியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்றது. இந்த மாதிரி அழகான ட்ரெஸ் போட்டு நிக்கிறா, அவ கையில பேங்கிள்ஸ் கோல்டு பேங்கிள்ஸ் இருக்கு, வேற எனி சம் ஆர்னமெண்ட்ஸ் இருக்கு. அவ கையில பாத்தீங்கன்னா வந்து அம்போரா அப்படின்னு சொல்லப்படுற அந்த காலத்துல ஜார், ரோமன் வைன் எடுத்துட்டு வர ஜார் இது, அந்த அம்போரா கையில ஏந்தி அவன் நிக்கிறான். ஸோ எவனர் நன்கலம் இங்க வந்து ஷிப்ப அவங்க சொல்லல, நன்கலம்ன்றது வந்து யவனரோட கலம், அதாவது அம்போரா. ஸோ அம்போராவை ஏந்தி அந்த அம்போராலேருந்து ஊத்தி கப்பலை கொடுக்குறா, அந்த கப்பலேருந்து வாங்கி நீ கொடுக்குற அப்படின்னு வந்து பாட்டு சொல்லுது. பாண்டிய மன்னனை பத்தி அந்த பாட்டு பாடுது. பாண்டிய மன்னன் போர்ட்லேருந்து அதே ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடியில நம்மளுக்கு வந்து ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டு கிடைக்குது. லிட்டலி வேர்ட் ஃபார் வேர்ட் நம்மளுக்கு வந்து பாட்டில் இருக்கிறதும் ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டும் மேட்ச் ஆகுது. இந்த மாதிரி உலகத்துல வேற எங்க கிடைக்கும் சொல்லுங்க. நம்ம சங்க இலக்கியத்தையும் பார்த்து அதெல்லாம் கற்பனைப்பா, அதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து வேர்ட் ஃபார் வேர்டு டிரான்ஸ்லேட் பண்ணி நீங்க ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்ட்ல பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய இது எங்க இருக்கு எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயுமே இல்லை. இதுவே வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த அளவு கோரிலேஷன் கூட நம்ம தமிழ் ஸ்காலர்ஸ் வந்து நம்ம புத்தகத்துல பண்றது இல்லைன்றது வந்து இது ஒரு சேடு இது. ஏன்னா வந்து தமிழ் ஸ்காலர்ஸ் தமிழ் மட்டும்தான் படிக்கிறாங்க, ஆர்கியாலஜிஸ்ட் ஆர்கியாலஜி மட்டுமே பாக்குறாங்க. இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் யார் ஆக்சுவலி உட்காந்து பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி ரிசர்ச் நிறைய வந்து ரோமபதி படிக்கிறவங்க நிறைய பேர் பண்றாங்க. இது எனக்கு ஆக்சிடென்டலா இது ரெண்டும் மாட்டுனுச்சு, ஆனா மாட்டும் போது எனக்கே சர்ப்ரைசிங்கா இருக்கு, வேர்ட் ஃபார் வேர்டு வந்து மாறுது. இன்னொரு பாட்டு நான் காமிக்கிறேன், இது வந்து புறநானூறு, புறத்தை ராஜாவை பத்தி பாக்குறாங்க. இன்னொரு பாட்டு வந்து நற்றினி, இதுல என்ன வந்து ஒரு பொண்ணோட லவ் வந்து வீட்டுல தெரிஞ்சிருது, அந்த பொண்ணு அம்மா வந்து வீட்டில் பூட்டி வச்சிடுறாங்க, பூட்டி வச்சு வெளியில ஆள் போட்டு நிக்க வச்சு அவளை பாதுகாக்கிறாங்க. ஸோ அதை கிண்டலா சொல்றாங்க, அவன் எப்படி சொல்றாங்கன்னா, உன் லவ் தெரிஞ்சு உன்னை அவளை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டாங்க. எப்படி பூட்டி வச்சாங்கன்னா, அப்பா வந்து வேர் ஹவுஸ்க்குள்ள வந்து எப்படி வந்து
ரோமன் அம்போரஸ் எல்லாம் வச்சு பூட்டி வச்சிருக்காரோ, பூட்டி எப்படி சேஃப்கார்ட் பண்றாரோ அந்த மாதிரி உன்னை சேஃப்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு கிண்டலா சொல்றேன். இப்போ இந்த லைன்ஸ பாருங்க, இதுல என்ன, வேறு பல் நாட்டு கால் தர வந்த பலவினை நாய்வாய் தோன்றும் பெருந்துரை களிமட கல்லின் சாடி அண்ணன் அப்படின்னு. இல்ல இல்ல, ஒவ்வொரு வேர்டையும் நான் படிச்சதோட மீனிங் சொல்றேன். வேறு பல் நாடு, ஃப்ரம் மெனி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், கால் தர வந்த, யூசிங் விண்ட், அதாவது கப்பல் வந்து இட் இஸ் யூசிங் விண்ட் அண்ட் கம்மிங். பலவினை நாய்வாய், அதாவது பல ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்காக வர ஷிப்ஸ், அதாவது எப்படின்னா வந்து நான் வர பல ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்காக வர வேண்டிய ஷிப்ஸ். தோன்றும் பெருந்துறை, அப்பியரிங் இன் அ பிக் போர்ட். களிமடை கல்லின் சாரி, களிமடைனா ஃபார் ஃபார் செல்லிங் ஆர் ஃபார் கன்சம்ஷன், கல்லின் ஜாடி என்ன, அதாவது போர்ட்லேருந்து லோட் ஆகி வேரோஸ்ல சேர்க்கப்படுற கல்லின் ஜாடி, ரோமன் அம்போராஸ், லைக் தி அம்போராஸ் விச் ஹவ் பீன் அன்லோடட் ஃப்ரம் த ஷிப் அண்ட் ஸ்டோர்ட் இன் அ வேர்ஹவுஸ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லப்படுது இந்த பாட்டில், நட்டினை 295. இது வந்து ரோம்ல நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்க ஒரு ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்ட், அதாவது ஷிப்லேருந்து அம்போராஸ இறக்கி வேர்ஹவுஸ்குள்ள கொண்டு போய் அவங்க சேஃப்கார்ட் பண்றாங்க. ரோம்ல எப்படி இந்த மாதிரி சேஃப்கார்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி ஷிப்ஸ்ல இருந்து இறக்கப்பட்ட அம்போராஸ் வந்து தமிழ்நாட்டிலையும் சேஃப்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான பாடல் இது. இது வந்து எந்த ஹிஸ்டாரிக்கல் பாடலும் கிடையாது, போற போக்குல வந்து ஒரு லவ் பாட்டுல வந்து இதை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ வேர்ட் ஃபார் வேர்ட், நீங்க நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி பல நாட்டிலிருந்து வந்த, பல நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, கால் தர வந்த, யூசிங் மான்சூன் வின்ஸ் தே ஹவ் கம், பலவினை நாவாய், ஸோ மூணு மாசம் அவன் இங்க அவனுங்க இங்க தங்க போறாங்க, இங்க இருக்க பொருட்களை அவங்க அங்கிருந்து அவங்க கொண்டு வர பொருட்களை அவங்க விற்க போறாங்க, இங்க இருக்க பொருட்களை அவங்க வாங்கிட்டு போக போறாங்க. பல வினைகள், இன்னைக்கு நம்ம பாக்குற பாவை விளக்கு, குத்து விளக்கு, இது எல்லாமே வந்து அந்த காலத்துல கிரீக் மெர்ச்சன்ஸ் வந்து கிராஃப்ட்ஸ்மென் வந்து இங்க கடை போட்டு பிரான்ஸ்ல செஞ்சு இங்க வித்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு சிலப்பதிகாரம், சில சங்க இலக்கியங்கள் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, மெர்சனரி வாரியர்ஸ், அதாவது இங்க மூணு மாசம் அவங்க நாட்டில இருந்து இங்க வந்து இங்க தொழில் செஞ்சு காசு வாங்கிட்டு அவங்க திருப்பி அவங்க நாட்டுக்கு போயிருக்காங்க, அதாவது தே ஆர் பாடி கார்ட்ஸ், தே ஆர் மெர்சனரி ஆர்மி டு த இந்தியன் கிங்ஸ். ஸோ இங்க வந்து அவங்க வேலை பார்த்து அவங்க காசு எடுத்துக்கிட்டு அவங்க அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ ரோமன்ஸ் அண்ட் இஜிப்சியன்ஸ் கம்மிங் இயர் டு ஒர்க் டு மேக் மணி. யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி சொல்லி கொடுத்துருக்காங்களா, இல்லை நீங்க உங்களை நம்ம தமிழ்நாட்டை பத்தி உங்களுக்கு இப்படி தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ பீப்புள் கேம் இயர் டு ஒர்க் அண்ட் ஏர்ன் மணி, அதான் வந்து அவங்க பல வினை நாய்வாய் அப்படின்றாங்க. ஷிப் விச் இஸ் கம்மிங் டு டூ மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் இன் தி மேஜர். வணிகம் பத்தியும் நம்ம தமிழ் இலக்கிய சங்க இலக்கிய பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க பாட்டுன்னு சொன்ன உடனே நம்ம விநாயகம் வந்து நார்தர்ன் தமிழ் சங்கமோட பிரசிடென்ட், அவருக்கும் சில பாட்டு ஞாபகம் வந்திருக்கு போல இருக்கு. உங்களை பாட்டு பத்தி சில ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறேன். விநாயகம், ஓவர் டு யூ. வைரம், ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்ப சங்கத்தமிழ் அப்படின்னாலே நமக்கு மதுரை பாண்டியர்கள் தான் ஞாபகம் வராங்க. நீங்க போடுற பாடல்களையும் பாண்டியர்களை பத்தி வருது, யவனர்கள் பத்தியும் வருது. பட் சோழர்களும் நிறையா பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, சோழர்கள் அவங்கள பத்தி சங்கத்தமிழ்ல இந்த பாடல்கள் ஏதாவது வருதுங்களா? இல்ல நிறைய வருங்க. ஸோ பிஃபோர் நான் உங்க க்வெஸ்சன் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்லைடு விட்டு அது மட்டும் நான் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரோமன் அம்போராஸ்ன்னு சொன்னேன்ல, அது இதெல்லாம் தான் இந்தியால கண்டெடுக்கப்பட்டிருக்க ரோமன் அம்போராஸ், விதவிதமான ரோமன் அம்போராஸ். இந்த ஷேப்பை வச்சு வந்து ரோபோட்டா டோம்பர் அப்படின்றவங்க வந்து எந்த நாட்டிலேருந்து இந்த அம்போராஸ் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கப்படுகிற அம்போராஸ் வந்து ஃப்ரான்ஸ் ஸ்பெயின் இட்டலி எல்லா இடத்துலேருந்தும் வந்திருக்கு. ஸோ எங்கே எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிய மன்னர்கள் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, சோழ மன்னர்கள் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, சேர மன்னர்கள் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, எல்லா மன்னர்களும் வந்து இம்போர்ட்டட் வைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்தியாலேயே அதிகமாக ரோமன் அம்போராஸ் கிடைக்கக்கூடிய இடம் வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்ல வந்து தமிழ்நாடு தான். ஸோ அந்த காலத்துல இம்போர்ட் பண்ணி கொடுத்தவங்க தமிழக மக்கள் அப்படின்றத வந்து ஜஸ்ட் ஃபார் அ ஃபன் ஃபேக்ட் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நவ் ஐ வில் கம் டு யூ. உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்வி வந்து, ஆக்சுவலி சோழர்களை பத்தி நிறைய பாடல்கள் இருக்கு. ஸோ மூணு மன்னர்களை பத்தி நம்மளுக்கு வந்து நிறையாவே தெரிய வருது. சோழர்கள் பத்தி பாட்டு இருக்கு, பாண்டியர்களை பத்தி பாட்டு இருக்கு,
சேரர்களை பத்தி பாட்டு இருக்கு. ஸோ சோழ மன்னர்களை பத்தி இன்ஃபேக்ட் புராண நூல்ல நிறையவே கம்பேர்ட் டு பாண்டியர்கள் சோழ மன்னர்களை பத்தி நிறையவே பாட்டு இருக்கு. ஸோ என்னன்னா வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் இதை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வந்து இப்போ அவங்க நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து இன்னைக்கு வந்து அக்ரிகல்ச்சரை பத்தி எப்படி விவசாயம் பண்ணுவாங்க எப்படி நீர்ப்பாசனம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும்னா வந்து நான் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பழைய இளையராஜா பாட்டோ இல்லைன்னா பழைய பாரதிராஜா படத்தையோ எடுத்து தான் நான் காமிக்கணும். அந்த படத்தை காமிச்சு இங்க பாருங்க இப்படிதான் வந்து அவங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம காமிக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும். ஸோ பாரதி ராஜாவோ இல்ல வேற ஏதோ டைரக்டரோ அந்த காலத்துல வந்து ஹிஸ்டரியை டாக்குமெண்ட் பண்ணணும்னு யாருமே இந்த அவங்க படத்தை எடுக்கல. அவங்க அவங்களுக்கான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க, அவங்களுக்கான சரௌண்டிங்ல ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படம் இன்னைக்கு வேற வழி இல்லாம நம்மளுக்கு அதான் ஹிஸ்டாரிக்கல் சோர்ஸா இருக்கு, அதை பார்த்து நம்மளை வந்து கத்துக் கொடுக்குறாங்க. இருக்கும் இதே மாதிரிதான் சங்க இலக்கியம். அன்னைக்கு அந்த போயட்ஸ் வந்து அவங்களுக்கு பரிசு வரணும்னு அந்த மன்னனை புகழ்ந்து அவங்க மன்னனை என்டர்டெயின் பண்றதுக்காக பாட்டு பாடியிருக்காங்க. அந்த பாட்டு பாடும்போது அவங்க அவங்கள மீறி வந்து இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ் வந்து அவங்க அங்கங்க பதிச்சுட்டு போயிருக்காங்க. நம்மளுக்கு இப்ப வேற எதுவும் ஹிஸ்டாரிக்கல் சோர்ஸ் இல்லாததுனால இந்த பார்ட்டிகுலர் ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸா வச்சு நம்ம ஹிஸ்டரியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஸோ அதுல அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நிறைய பாடல்கள் இருக்கு. ஸோ மன்னர்களை பத்தி நிச்சயம் இருக்கு. ஆனா நம்ம ஜென்ரலா நீங்க சோழர் லேட்டர் சோழர் காலத்துல இருக்க மாதிரி வரலாறு வந்து நம்மளால பெருசா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. என்ன மாதிரி பாட்டு இருக்கும்னா ரெண்டு மன்னர்கள் சண்டை போடுறாங்கன்னா அவங்கள போய் அட்வைஸ் பண்ணுவாங்க போயிட்ஸ், ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, அவன் பையன் தான் இல்ல அவன் அண்ணன் தான் போய் சண்டை போடாத, இல்ல நீ வந்து இவ்வளவு மன்னர்களை எதிர்த்து போராட்டி ஜெயிச்சுட்ட, அந்த மாதிரி நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் கிடைக்கும். பட் ஆனா டீடைல்டு ஃபுல் ப்ளோன் இஸ் பயோகிராஃபி எல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. தேங்க் யூ வைரம். 1.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா அவ்வளவு கிரிப்பிங்கா தமிழ் சங்க இலக்கியத்தை அவ்வளவு எளிமையா எங்களுக்கு வந்து கலவு முதல் கற்பு வரை, காதல் முதல் பக்தி வரை, அகம்புறம் என்று வீரம் வணிகம் வாழ்வியல் முறைன்னு சங்க இலக்கியத்துக்கு ஒரு தொடக்கமா நீங்க அமைஞ்சிருக்கீங்க. இதோட பேஷன் வந்து இங்க ரக்வீலோட அத்தனை பேருக்கும் வந்து இது ஒரு தொடக்கமா அமையும் நான் நினைக்கிறேன். 1.5 மணி நேரம் எங்க கூட அழகா எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க சங்க இலக்கியத்தை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட நாங்க மீண்டும் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்புக்கு நீங்க எங்களுக்கு வந்து எங்க கூட பேசினதுக்கு மிகவும் நன்றி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். Hopefully we will connect soon. Thank you so much Varun. And உங்களோட blog பத்தி கொஞ்சம் எங்க தமிழ் நண்பர்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். சார் நான் கற்க நிற்க அப்படின்ற ஒரு blog வந்து எழுதிட்டு இருக்கேன். ஸோ என்னோட தமிழ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டிவான, எனக்கு அவ்வளோ தமிழ் நடையெல்லாம் வராது. ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 10 வருஷமா வந்து ஃப்ரம் தி சோர்ஸ், இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நான் படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் படிச்சு புரிஞ்சு நான் சங்க இலக்கியம் படிச்சுட்டு இருக்கேன். அதை பத்தி நான் பிளாக்ஸும் எழுதுறேன், டிரான்ஸ்லேஷன்ஸ் எழுதுறேன். பிளஸ் நான் இந்த ட்ரேட் ஹிஸ்டரி பத்தி நிறைய படிக்கிறதுனால எனக்கு சங்க இலக்கியம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியுது. அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன்ஸும் கொஞ்சம் வீடியோஸா போட்டுட்டு வரேன். ரீசெண்டா ப்ராப்ளி ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து சம்படி அப்ரோச் மீ ஆஸ்கிங் டு டேக் அ கிளாஸ் ஆன் தமிழ் சங்கம் லிட்ரேச்சர். ஸோ அது கொஞ்சம் ஐ ஸ்டார்டட் அ தமிழ் லிட்ரேச்சர் கிளாஸ், ஐ ஹேட் அரௌண்ட் 40 பார்ட்டிசிபென்ட்ஸ். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடத்தினேன். ஐம் டூயிங் அ 10 செஷன். ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் வென்ச்சர்ட் அவுட் இன் டு ஸ்டார்டிங் தமிழ் கிளாஸ், ஐ மீன் 10 செஷன் ப்ரைமர் ஆன் தமிழ் கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ல நாங்கள் எடுத்ததை நிறைய உருவிதான் இங்கே வந்து இன்னைக்கு பேசியிருந்திருக்கேன். பட் த பேஸ் ஐடியா இஸ் ஐ எம் ட்ரைங் டு அசோசியேட் மை செல்ஃப் மோர் வித் சங்கம் லிட்ரேச்சர் அண்ட் தமிழ் ட்ரேட். So that's it. If people are interested or anything, you can reach out to me. I can help you with some guidance on how you can learn Sangam literature. நான் உங்க கிளாஸ் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன் தமிழ் இலக்கியம் பத்தி. ஏன்னா இந்த கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு வந்து எல்லா அந்த நலங்கள் பத்தியும் பாடல்கள் பத்தியும் வணிகம் பத்தியும் எவ்வளவு அழகா வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேஷனை நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க நான் நினைக்கிறேன். இப்ப ஸ்ரீதர் வந்து உங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புறாரு. 1 நிமிஷம் ஸ்ரீதர். வைரம் ரொம்ப 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 நன்றி வைரம். இட் வாஸ் அ ஃபண்டாஸ்டிக் ஐ ஓப்பனர். எனக்கு இதெல்லாம் ரொம்ப நாள் தெரியும், ஆனா இதை வந்து நீங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணி ஐ திங்க் யூ கிண்டில் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். தேங்க்யூ வெரி 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 மச். தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பொன்னியின் செல்வன் குரூப்ல இருந்து ஆரம்பிச்சு வந்து இவ்வளவு வருஷமா ஓடிட்டு இருந்திருக்கு. பட் தேங்க்யூ லாட். எங்களை கற்க வைத்திருக்கிறீர்கள், நிற்க வைத்திருக்கிறீர்கள் தங்கள் இலக்கியத்தில். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.
நாட்டாமைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு எங்க தாய் தமிழ் சங்கத்தின் சார்பா மிகப்பெரிய நன்றிகள், வணக்கங்கள். அம்மா வேணம்மா, இந்த வாரம் அருமையா முடிச்சிட்டீங்க. அடுத்த வாரம் எனக்கு என்னைக்கு என்ன கொண்டு வர போறீங்க? செவிக்கு உணவிட்ட பிறகு வயிற்றுக்கும் கொஞ்சம் உணவு கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம நலபாகம் டீம் வந்து ஒரு அழகான ஒரு ஒரு போட்டின்னு சொல்ல முடியாது, நம்முடைய சமையல் திறமையை காட்டுறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்க போறாங்க. அது என்னன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு சுவையான ஒரு உணவு எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை எளிய முறையில எப்படி செய்ய முடியும், சிம்பிளிசிட்டி, மூணு வகையா பார்க்க போறாங்க நம்ம ஜட்ஜஸ். இதை வந்து ஒருங்கிணைப்பாளர் வந்து இதுக்கு வந்து சுரேஷ். நம்மளோட ஜட்ஜஸ் யாருன்னு பார்த்தாக்க எல்லாம் தெரிஞ்சவங்க தான், நம்ம பிரவீன் மற்றும் வந்து கார்த்திக் அப்புறம் நம்ம விக்டர். இவங்க மூணு பேரும் ஜட்ஜ் பண்ண போறாங்க என்ட்ரீஸா, 10 என்ட்ரீஸை செலக்ட் பண்ண போறாங்க. எந்த விதத்துல செலக்ட் பண்ணுவாங்கன்னா, மூணு கேட்டகரிஸ்ல. ஒன்று வந்து சிம்பிளிசிட்டி, எளிய முறையில் எளிய பொருட்கள் வச்சு பண்றது. ரெண்டு வந்து உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ நீங்க பண்ணி அனுப்பணும், ட்ரெய்லர் மாதிரி. உங்களுடைய பெரிய அழகான உணவு வகை செய்வதை வந்து ஒரு 1.5 மணி நேரம் எவ்வளவு குவிக்கா ஒரு கிளிப் ஆர்ட் மூலம் எங்களுக்கு அனுப்ப முடியும், அந்த கம்யூனிகேஷன். அதுக்கு மூன்றாவதாக பிரசன்டேஷன். அப்படி நான் என்ன உணவாக இருந்தாலும் சரி, அழகா தட்டுல கொடுக்கும் போது அதை சாப்பிடணும், நமக்கு அப்படியே நம்மளை சுண்டி இழுக்கணும் இல்லையா, அந்த பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம் எப்படின்னு. அதுக்கு இன்னொரு அந்த திறமையை உங்களை பாராட்டுறதுக்காகவும் அதையும் பார்க்க போறாங்க. இதுக்கு நீங்க எப்படி தொடர்பு கொள்ளணும்னா, சுரேஷோட மொபைல் நம்பர் மூலமா தொடர்பு கொள்ளலாம், அல்லது இணையதிண்ணை@gmail.com மூலமா தொடர்பு கொள்ளலாம். அந்த வீடியோ நீங்க செய்யும் போது தயவு செய்து உங்க முகத்தை பதிவு செய்யாதீர்கள், ஏன்னா ஃபேரா இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதனால நீங்க வந்து அது குக்கிங் ஸ்கில்ஸ் நீங்க எது வேணா காட்டுங்க, கைகளை காட்டுங்க, உங்க முகத்தை காட்டாதீங்க. ஏன்னா நம்ம ஜட்ஜஸ் வந்து அது வந்து பார்க்கும்படியா இருக்க வேண்டாம்னு நினைக்கிறோம். இந்த சமையல் போட்டியோட கான்செப்ட் என்னன்னா, வீட்டுல நிறைய பேருக்கு சமையல் திறமை இருந்து வந்திருக்கு. லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா சமைக்காதவங்க கூட சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் வீட்டுல, பசங்க மற்றும் எல்லாருமே. சமையல் திறமைய வெளிக்கொண்டு வர்றதுக்காக இந்த போட்டியில யார் வேணா பங்கிடலாம், நீங்க பங்கிடலாம், உங்க மனைவி பங்கிடலாம், யார் வேணாலும் தனித்தனியாவும் பங்கிடலாம். ஓகேங்களா? அவங்க பண்ண வேண்டியது அவங்க சொன்னாங்க மாதிரி, அதாவது 2-3 நிமிடத்துக்குள்ள அந்த வீடியோ வந்து மேக்சிமம் 2 மினிட்ஸ்க்குள்ள இருந்தா நல்லா இருக்கும். அந்த வீடியோ நீங்க கட் ஷாட் பண்ணி அனுப்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவை வந்து நீங்க எப்ப வேணா எடுத்துக்கலாம். இப்ப இருந்து நீங்க அந்த அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள நீங்க எப்ப வேணா எடுக்கும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்படும், அதுல வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணிருங்க, நான் அதை வந்து ஜட்ஜுக்கு அனுப்பிச்சிருவோம். ஸோ ஜட்ஜ் வில் டிசைடட் அதை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்க எப்ப வேணா ஃபோன் பண்ணி கேட்கலாம். நன்றி. சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் அந்த நம்பர், தயவுசெய்து அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இல்லாட்டி இணையதிண்ணை@gmail.com அனுப்பிச்சீங்கன்னா நான் அதையும் சுரேஷ் பாப்பாரு. அருமை அருமை அருமை. நாட்டாம செம்போட அடுத்த வாரம் வரேன். தென்மதுரை தாண்டி கபாடபுரம் வரை சென்று மதுரை தமிழ் வளர்த்த, மூன்று சங்க தமிழ் வளர்த்த, ரக்பிக்கும் தமிழ் வந்திருக்கு. இணையத்திணையில மேலும் மேலும் தமிழ் வளர்க்க நாம் எல்லோரும் தமிழ் நண்பர்கள் சேர்ந்து இதை செயல்படுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த இனிய மாலை பொழுதை இனிதே அனுபவிங்கள். நன்றி, வணக்கம்.